ஓகே ஸோ குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபடி, வணக்கம். நேற்று வந்து நாங்கள் வந்து ஹெமட்டாலஜி அனலைசர் உடைய பிரின்சிபல் அப்படின்னாலே வந்து இந்த த்ரீ பார்ட் இல்லை ஃபைவ் பார்ட் அனலைசரோட பிரின்சிபல் வந்து நாங்கள் பார்த்தோம். இன்னைக்கு வந்து அந்த ஸ்கேட்டர் பிளாட் இல்லை ஹிஸ்டோகிராமோட இன்டர்பிரிட்டேஷன் பார்க்கலாம் நாங்கள். ஸோ ஸோ நேற்று வந்து பிரின்சிபல் ஆஃப் த ஹீமோக்ளோபின் என்ன சொன்னோம், ஹீமோக்ளோபின் வந்து நான் சைன் மெத் ஹீமோக்ளோபின் மெத்தட் வச்சு தான் அந்த ஹீமோக்ளோபின் வந்து ஃபோட்டோமெட்ரி பேஸ் பண்ணி அந்த மெஷின் வந்து ஹீமோக்ளோபின் எஸ்டிமேஷன் கொடுக்கறது. டபிள்யூபிசி ஆர்பிசி பிளேட்லெட்ஸ் வந்து இம்பிடன்ஸ் அப்சார்பன்ஸ் அண்ட் செல் வால்யூம் வச்சு அது வந்து அதோட கவுண்ட்டு இல்லை வந்து அது நியூட்ரோஃபிலா யூஸ்னோஃபிலா பேசோஃபிலா அப்படின்னு வந்து அது செப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோம். ஸோ அது தவிர வந்து நாங்கள் ரீஏஜென்ட்ஸ் பற்றியும் கொஞ்சம் சொன்னோம். தென் வந்து எம்ஹெச்எஸ்எஸ் அண்ட் அப்புறம் வந்து டிஎஸ்எஸ் டெக்னாலஜி பற்றியும் சொன்னோம். ஒரு டியூபினும் மற்ற டியூபுக்கு வந்து எப்படி வந்து அதை அலிகாட் பண்ணி அந்த டையோட மிக்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து வேல்யூ வரும் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த ஹிஸ்டோகிராம்ஸ் அண்ட் அப்புறம் வந்து வாட் ஆர் த மற்ற என்ன பகுதின்னு எங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னு வந்து நாங்கள் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்க்க போது வந்து இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு என்ன மெஷினே வர அந்த பிரிண்ட் அவுட் இல்லை வர அந்த டேட்டா, அந்த டேட்டா என்ன வருமோ அது எப்படி வந்து இன்டர்பிரேட் பண்ணி இவங்களுக்கு இந்த வியாதி இருக்கலாம் இந்த டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு முன்னோக்கமே நாங்கள் எப்படி சொல்லலாம், இல்லை வந்து டாக்டர்ஸ் வந்து எப்படி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம் இவங்களுக்கு வந்து இந்த லுக்கீமியா இருக்கலாம் இந்த அயன் டெஃபிஷியன்சி அனிமியில சிக்கல் செல் இருக்கலாம் தாலசீமியா இருக்கலாம் அப்படின்னு எப்படி நீங்கள் வந்து அட்வைசரி சர்வீசஸ் அவங்க முன்னோக்கி பார்வைக்கு அப்படின்னு ப்ரோக்ரெஷன் ஆஃப் த மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து எப்படி வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம். இந்த ஆர்பிசி பாராமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஏழு இருக்கு, டபிள்யூபிசியில வந்து ஏழு பாராமீட்டர் இருக்கு, பிளேட்லெட்ல வந்து நாலு பாராமீட்டர் இருக்கு. இந்த ஏழு பாராமீட்டர்ல வந்து ஆர்பிசியில வந்து மிக முக்கியமானது வந்து ஹீமோக்ளோபின், மற்ற மிக முக்கியமானது வந்து ஆர்பிசி செல் கவுண்ட் அப்புறம் வந்து ஹெமட்டோக்ரிட். இந்த எம்சிவி எம்சிஹெச் எம்சிஹெச்சி வந்து ரெட் செல் இண்டிசஸ் அப்படின்னு கோருவாங்களே. ஆர்டிடபிள்யூஎன்ல வந்து ரெட் செல் டிஸ்ட்ரிபியூஷன் விட்த். நேற்று வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஆர்டிடபிள்யூ ஓட யூஸ்ஃபுல்னஸ் என்ன அப்படின்னு, இன்னைக்கு பார்க்கலாம் ஆர்டிடபிள்யூ ஓட யூஸ்ஃபுல்னஸ் என்னன்னு பார்க்கலாம். டபிள்யூபிசியில வந்து டபிள்யூபிசி கவுண்ட், ஸோ டோட்டல் டபிள்யூபிசி கவுண்ட் எவ்வளோன்னு சொல்ல முடியும். லிம்ஃபசைட் மோனோசைட் கிரானிலோசைட் த்ரீ பார்ட் அனலைசர்ல வந்து நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னோம். ஃபைவ் பார்ட் அனலைசர்ல வந்து இந்த கிரானிலோசைட் திருப்பி வந்து பிரிக்கல் நியூட்ரோஃபில் இயோசினோஃபில் பேசோஃபில்னு பிரித்து உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வரும். அதை தவிர இந்த மாதிரி ஹேஷ் மார்க் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹேஷ் மார்க் இந்த அப்சல்யூட் நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ யாரோ வந்து நேற்று கேட்டிருந்தாங்க அப்சல்யூட் இயோசினோஃபில் கவுண்ட் வந்து நாங்கள் மெஷினில் வர வேல்யூவே கொடுக்கலாமான்னு, உங்களுக்கு ஃபைவ் பார்ட் அனலைசர்ல வந்து இயோசினோஃபில் கவுண்ட் உங்களுக்கு நேராகவே வரனாலே வந்து அப்சல்யூட் இயோசினோஃபில் கவுண்ட் வந்து அந்த மெஷினில் வர வேல்யூ மட்டும் நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து ரிப்போர்ட்டில் கொடுக்கலாம். பிளேட்லெட்டில் வந்து பிளேட்லெட் நம்பர் டோட்டல் பிளேட்லெட் நம்பர் மீன் பிளேட்லெட் வால்யூம் பிளேட்லெட் கிரிட் அது பிசிடி பிளேட்லெட் விட்த் வால்யூம் அந்த பிளேட்லெட் டிஸ்ட்ரிபியூஷன் விட்த் இந்த ஆர்டிடபிள்யூ மாதிரியே இங்கே வந்து உங்களுக்கு பிளேட்லெட் டிஸ்ட்ரிபியூஷன் விட்த் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் எப்பவுமே வந்து இந்த ஹெமட்டோகிராம் பார்க்க போது வந்து இந்த இது ஃபைவ் பார்ட் மெஷின்ல இருக்க ஒரு பிரிண்ட் ஸ்கிரீன். இது இந்த பிரிண்ட் ஸ்கிரீன்ல நீங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து உங்களுக்கு ஆர்பிசி ஹெமட்டோக்ரேட் ஹீமோக்ளோபின் எம்சிவி இந்த மாதிரி உங்களுக்கு நம்பர்ஸ் வருதுங்க. ரைட் சைட்ல வந்து உங்களுக்கு கிராஃப் வருது இந்த மாதிரி வந்து ஏறு பேர் இருந்ததுனால மேலே கீழே போயின்னு இருக்கீங்க கிராஃப். இந்த மூணு கிராஃப்க்கு வந்து ஹிஸ்டோகிராம்னு சொல்றாங்க. என்ன பிரகாரம் வந்து இது ஒரு ஜாமெட்ரி. ஸோ ஒரு ஹெமட்டோகிராம்ல வந்து இருக்கிற ஜாமெட்ரி வந்து இது மூணு ஆர்பிசி கிராஃப் டபிள்யூபிசி ஆர்பிசி கிராஃப் இது ஒரு டபிள்யூபிசி கிராஃப் இது வந்து பிளேட்லெட் கிராஃப். ஆனால் இங்கே கீழே நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ப்ளூ கலர் இருக்குது, க்ரீன் கலர் இருக்குது, இங்கே ஆரஞ்ச் கலர், இங்கே லாவெண்டர் கலர் இருக்குது. இந்த கலர்ஃபுல்லாக இருக்க இந்த பிளாட்டுக்கு வந்து ஸ்கேட்டோகிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கேட்டோகிராம் பார்க்க போது வந்து எங்களோட அட்லஸில் இருக்க அந்த இந்தியா மேப்பில் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் ஜியாகிரஃபி.
சோ இந்த ஜியோகிராஃபி ஜியோமெட்ரி உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா வந்து ஹெமட்டாலஜி அனலைசர்ல வந்து நாங்க பார்க்க போது இந்த ஜியோமெட்ரி ஜியோகிராஃபி மிக முக்கியமா இருக்கும் உங்களுக்கு. இதுல வந்து நிறைய அறிகுறி கூட வரும் உங்களுக்கு, இதை வச்சு கூட நாங்க வந்து இன்டர்பிரேட் பண்ணலாம். ஓகே, ஸ்மியர் வச்சு பார்த்தோம்னாலே இவங்களுக்கு வந்து என்ன என்ன மாதிரியான ஒரு அப்னார்மாலிட்டிஸ் இருக்கலாம் அப்படின்னு அறிந்து கொள்ளலாம். சோ இப்போ வந்து ஹீமோகிராம், இப்போ முதலாவது காட்டுது வந்து நான் உங்களுக்கு வந்து ஹீமோகிராம் இந்த மாதிரி இருக்கு வர போறிய, அந்த பிரிண்ட் அவுட் வச்சு நான் எப்படி இன்டர்பிரேட் பண்றது அப்படின்னு ஒரு ஸ்டெப் வைஸா போகலாம். சோ முதலாக வந்து நாங்க பார்க்க வேண்டியது எம்சிஹெச்சி. இந்த எம்சிஹெச்சினால என்ன, மீன் கார்பஸ்குலர் ஹீமோகுளோபின் கான்சென்ட்ரேஷன். மீன் கார்பஸ்குலர் ஹீமோகுளோபின் கான்சென்ட்ரேஷன் எப்பவுமே வந்து ஒரு 33.5 டு பிளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படின்னா அப் டு 35 இல்ல 36 வரைக்கும் போகலாம். நீங்க இந்த எம்சிஹெச்சியை வந்து 36 தாண்டி போயிடுது அப்படின்னால சில கண்டிஷன் வந்து நாங்க வந்து ரூல் அவுட் பண்ணணும். மிக முக்கியமா ஹெரிடிட்ரி ஸ்பிரோசைட்டோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து ஆர்பிசியோட டேட்டா பார்க்கணும். ஸோ ஆர்பிசி, ஹீமோகுளோபின், ஹெமட்டோகரெட், எம்சிவி, எம்சிஹெச்சி, எம்சிவி என்ன வந்திருக்குன்னு பார்க்கணும். அந்த ஹிஸ்டோகிராம், அந்த கிராஃப் நான் காட்டினல அதோட எப்படி உருவம் இருக்கு, அதை வச்சு நாங்க எப்படி வந்து இது வந்து மைக்ரோசைட்டோசிஸா இல்ல மேக்ரோசைட்டோசிஸ் இருக்கா அப்படின்னு அறிந்து கொள்ளலாம். பிளேட்லெட், பிளேட்லெட் கிராஃப் வச்சுட்டு பிளேட்லெட் வந்து பிளேட்லெட் டிஸ்ட்ரிபியூஷன் விடுத்து பெருசா இருந்ததுன்னா மேக்ரோ பிளேட்லெட்ஸ் இருக்கலாம். பிளேட்லெட் டிஸ்ட்ரிபியூஷன் விடுத்து சுருங்கி இருக்கிறதுனால வந்து நிறைய வந்து அப்னார்மாலிட்டி பிளேட்லெட்ஸ் இருக்கலாம். இல்ல பிளேட்லெட் அக்ரிகேட்ஸ் கூட நாங்க வந்து சில சமயம் கிராஃப் வச்சு நாங்க சொல்லலாம். ஓகே, பிளேட்லெட் வந்து அக்ரிகேட்ஸ் இருக்கு இந்த ஸ்மியர்ல, ஸோ அதனால வந்து மிஷின் வந்து சரியா வேல்யூ கொடுக்கல இல்ல சரியா வந்து அது கண்டுபிடிக்கல, ஸோ அந்த ஸ்மியர் பண்ணிட்டு நாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். டபிள்யூபிசி லீனியேஜ் பார்க்க போது வந்து டபிள்யூபிசியோட ஹிஸ்டோகிராம். ஸோ 3-part அனலைசர்ல பார்க்க போது லிம்ஃபசைட், மோனோசைட், கிரானுலோசைட்டோட மூணு கர்வ் பார்த்துட்டு லிம்ஃபசைட் அதிகமா இருக்கா இல்ல மோனோசைட் அதிகமா இருக்கலாம், நியூட்ரோஃபில்ஸ் ஜாஸ்தியா இருக்கலாம், அதை வச்சு பார்க்க போது வந்து இவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்ல லுக்கீமியா இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். அது தவிர வந்து அவங்களோட அப்சல்யூட் நம்பர்ஸ் கூட பார்க்கணும். டபிள்யூபிசியோட அப்சல்யூட் நம்பர்ஸ் அதுதான் ஹாஷ் இல்ல பர்சன்டேஜ். ஸோ எம்சிஹெச்சி தான் ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துட்டு ஆர்பிசி பிளேட்லெட் டபிள்யூபிசி பார்த்துட்டு இன்டர்பிரிட்டேஷனுக்கு வந்து ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இது மூணுமே நாங்க பார்க்க போது வந்து மற்ற அந்நியமா வேற என்ன டெஸ்ட் வந்து இவங்களுக்கு வந்து நாங்க பார்வையிட்டு பார்க்கணும். இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஆர்பிசியில வந்து எம்சிபி வந்து 60, எம்சிவி வந்து 60, ஹீமோகுளோபின் 6 இருக்குனால மைக்ரோசைட்டிக் ஹைப்போக்ரோமிக் அனீமியா இருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். இந்த எண்ணம் வரும்போது வந்து நாங்க எம்சிவி, எம்சிஹெச், எம்சிஹெச்சி பார்க்கும் போது மூணுமே குறைஞ்ச இருக்க போது கண்டிப்பா இது வந்து அயன்டிஃபிஷியன்சி அனீமியா இருக்கலாம். பேஷண்ட்டுக்கு வந்து சீரம் அயன் ப்ரொஃபைல் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் வந்து ரிப்போர்ட்ல வந்து டைப் அடிச்சுட்டு அவங்களுக்கு பேஷண்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து அயன் டெஃபிஷியன்சி அனிமியாக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டிய வரும் அப்படின்னு கூட அட்வைஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த ஹீமோகிராம் இன்டர்பிரிட்டேஷன் வந்து ஹெமட்டாலஜி மிஷின்ல பண்ண போது வந்து உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் வரும். ஓகே, இந்த பேஷண்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு நல்ல நல்ல பிரயோஜனமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம்னு சந்தோஷப்படலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு எம்சிஹெச்சி மிக முக்கியமா ஒரு அம்சம். இந்த எம்சிஹெச்சி வந்து 36 இல்ல 37 இல்ல 38 தாண்டிடுது அப்படின்னாலே வந்து இந்த 7 கண்டிஷன் வந்து மனசுல வச்சுட்டு பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த பெரிஃபரல் ஸ்மியர்ல ஆர்பிசி அக்லுட்டினேஷன் இருக்கலாம், லைபீமியா, டிஜிஎல் வந்து மோர் தென் 1000 இருக்கலாம், ஹீமோலைசிஸ் அந்த பேஷண்ட்ல வந்து பிளட்ல இருக்கலாம் இல்ல டிரா பண்ண போது உங்களுக்கு ஹீமோலைசிஸ் இருக்கலாம், லோ சோடியம், சோடியம் வந்து லெஸ் தென் 130 இந்த கூட வந்து எம்சிஹெச்சி வந்து அடிபடும், அப்னார்மல் ஆஸ்மலாலிட்டி, சீரம் ஆஸ்மலாலிட்டி அப்னார்மலா இருக்கு மோஸ்ட்லி ரீனியல் பேஷன்ஸ்ல, ஐசியூ பேஷன்ஸ்ல இருக்க போது கூட உங்களுக்கு வந்து எம்சிஹெச்சி வந்து அநேகமா அதிகமா வரும், ஸ்பீரோசைட்டோசிஸ், இது தவிர வந்து மைலோமா அப்படின்னு ஒரு பிளாஸ்மா செல் டிசார்டர்ல கூட வந்து ரேஸ்ட் எம்சிபி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மூணு ஹிஸ்டோகிராம் இப்போ 3-part டிஃபரென்ஷியல் அனலைசர்ல வந்து பாக்குறோம்னு இதை சொன்னேன். இது வந்து உங்களுக்கு பிளேட்லெட், இது வந்து ஒரு ஆர்பிசி, இது வந்து ஒரு டபிள்யூபிசி. ஸோ பிளேட்லெட்டை வந்து நான் சொன்னேன் 2 ஃபெம்டோலிட்டர் டு 30 ஃபெம்டோலிட்டர் இருக்கும், அது பிளேட்லெட் டிஸ்ட்ரிபியூஷன் நார்மலா இருக்கும். ஆர்பிசி வந்து 50 ஃபெம்டோலிட்டர்ஸ் டு 100 ஃபெம்டோலிட்டர்ஸ்குள்ளே பீக் வந்து எப்பவுமே நோட் பண்ணலாம். டபிள்யூபிசியில வந்து மிக முக்கியமா முதலாவது வந்து லிம்ஃபசைட்,
கீழே இறங்க போது மோனோசைட் அந்த மூணாவது ஏர் வந்து கிரானுலோசைட் இந்த கிரானுலோசைட்ஸ் படியா நாங்க பார்த்தோம்னாலே வந்து இந்த கிரானுலோசைட்ஸ்ல வந்து நியூட்ரோஃபிலா இயோசினோஃபிலா இல்ல வந்து பேசோஃபிலா அப்படின்னு வந்து நாங்க வந்து அறிந்து கொள்ள முடியாது அதனால வந்து நாங்க பெரிஃபெரல் ஸ்மியர் பண்ணி ஆன பிறகுதான் அவங்களுக்கு வந்து நாங்க வந்து இவங்களுக்கு எவ்வளவு ஆர் டபிள்யூபிசில வந்து நியூட்ரோஃபில் இயோசினோஃபில் பேசோஃபில் இருக்குன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு பிளேட்லெட் ஆர்பிசி வந்து ஒரே டைல்யூஷன்ல தான் அது பண்றது மெஷின் அது தவிர வந்து பிளேட்லெட் ஆர்பிசியோடைய கவுண்டிங் சேம்பர் வந்து ஒன்றுதான் ஸோ ஆர்பிசி எங்கே கவுண்ட் நடக்கிறதோ பிளேட்லெட் கவுண்ட் அங்கேதான் நடக்கும் ஸோ அதனால வந்து பிளேட்லெட் ஆர்பிசி கண்டாமினேஷன் வரப்போது வந்து கிராஃப் வந்து உங்களுக்கு மாறுது அந்த கிராஃப் வரும்போது இது கண்டாமினேஷனா இல்லை ட்ரூ வேல்யூவான்னு கூட நாங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் டபிள்யூபிசி ஹீமோக்ளோபின் வந்து ஒரே சேம்பர்ல அனலைஸ் பண்றது டபிள்யூபிசி அனலைஸ் பண்ண போது வந்து உங்களுக்கு பிளேட்லெட் இல்ல ஆர்பிசி கண்டாமினேஷன் வராது ஹீமோக்ளோபின் தனியா வந்து அது மெஷர் பண்றது போட்டோமெட்ரில ஸோ டபிள்யூபிசி கவுண்ட் எப்பவுமே வந்து கொஞ்சம் உறுதியா நாங்க வந்து பார்க்கலாம் டபிள்யூபிசி மெம்பரேன் வந்து இட் வில் பி பஞ்சர்ட் அப்புறம் வந்து டை அதுக்குள்ள போய் அந்த ப்ரொடெக்டிவ் ஆக்ஷன் அண்ட் நியூக்ளியர் ஸ்டெயின் வரதுனால வந்து அது அப்சார்பன்ஸ் வந்து அதிகமா இருக்கா குறைஞ்ச பட்சத்துல இருக்கா இல்ல மீடியம் சைஸ்ல இருக்க போது வந்து டபிள்யூபிசி கிராஃப் வந்து நீங்க ஆர்பிசி பாராமீட்டர்ஸ் ஹிஸ்டோகிராம் இந்த ஆர்பிசி பாராமீட்டர்ஸ் ஹிஸ்டோகிராம்ஸ் பிளேட்லெட் பாராமீட்டர்ஸ் அண்ட் ஹிஸ்டோகிராம்ஸ் வந்து த்ரீ பார்ட் அனலைசரா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு வந்து ஃபைவ் பார்ட் அனலைசரா இருக்கட்டும் இல்ல எக்ஸ்டெண்டட் டிஃபரன்ஷியல் கொடுக்க வேண்டிய ஹெமடோஜெனைசர் இருக்கட்டும் எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கும் அதே மாதிரி வந்து எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் மோஸ்ட் ஆஃப் த மேனுஃபேக்சரர்ஸ் ஒரு பிராண்டின் இன்னொரு பிராண்டு நீங்க மாறினா கூட வந்து ஆர்பிசி அண்ட் பிளேட்லெட் கிராஃப் வந்து அதிகமா மாறாது டபிள்யூபிசியோட ஸ்கேட்டர் பிளாட் மாற்று தான் உங்களுக்கு மாறும் ஆனா ஆர்பிசி பிளேட்லெட் ஹிஸ்டோகிராம் வந்து மாறாது ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு மிஷினு ஒரு மிஷினு கூட நாங்க வந்து கம்பேர் பண்ணிக்கலாம் ஆர்பிசி மற்றும் பிளேட்லெட் ஹோரிபா நிறுவனம் பண்ண அந்த ஹெமடாலஜி அனலைசர் நீங்க பார்க்க போது அவங்களோட ஆர்பிசி கிராஃப்ல ஒரு குறிப்பா ஒரு அம்சம் இருக்கு என்னன்னாலே வந்து எக்ஸ் ஆக்சிஸ் பாதல வந்து ரெண்டு கோடு இருக்கு இரண்டு கோடுங்கள் அப்படின்னு பாலச்சந்திரோட படம் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இரண்டு கோடுங்கள் இந்த கோடுங்கள் வந்து ஒன் வந்து கிட்டக இருக்கு வை ஆக்சிஸ்க்கு இன்னொன்னு வந்து தள்ளி இருக்கு அது வை ஆக்சிஸ்ன்னு தள்ளி போயிருக்கு யூஸ்வலா வந்து ஆர்பிசி கிராஃப் வந்து இந்த நடுவுல வந்து நல்லா பீக் இருக்க போது வந்து இது நார்மல் ஆனா பிளட் அனாலிசிஸ் போது மைக்ரோசைட்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னால வந்து இந்த கிராஃப் இழுத்துட்டு போய் இந்த பீக் வந்து இந்த வை ஆக்சிஸ் கிட்டக்க இருக்க ஒரு சின்னதா ஒரு ரெட் கோட் நீங்க பாக்குறீங்களா அங்க வந்து நிற்கும் ஸோ இந்த கிராஃபோட பீக் வந்து வை ஆக்சிஸ் கிட்டக்க வரப்போது மைக்ரோசைட்டோசிஸ் இந்த பிளட் சாம்பிள் இருக்கு அப்படின்னு ஒரு அறிகுறி அடுத்தது வந்து இந்த பீக் ஆஃப் த ஆர்பிசி வந்து தள்ளி வை ஆக்சிஸ் தள்ளி மிக மல் தள்ளி போக போது வந்து மைக்ரோசைட்டோசிஸ் இருக்கு அப்படின்னு ஒரு அறிகுறி உங்களுக்கு வந்து ஹிஸ்டோகிராம் காட்டுறப்போ உங்களுக்கு புரிய போகுது ஸோ ஹோரிபா நிறுவனத்தினுடைய ஹெமடாலஜி அனலைசர்ஸ் த்ரீ பார்ட் இல்லை ஃபைவ் பார்ட் அனலைசர்ஸ்ல வந்து ஆர்பிசி ஹிஸ்டோகிராம் பார்க்க போதே அந்த ஒரு பிளட்ல வந்து மைக்ரோசைட்டோசிஸ் இல்லை மேக்ரோசைட்டோசிஸ் இருக்கா அப்படின்னு அறிந்து கொள்ளலாம் இது வந்து மைக்ரோசைட்டிக் ஃபிளாக் மிக் ஃபிளாக் அப்படின்னு சொல்லப்படுறாங்க மேக் அதனால வந்து மேக்ரோசைட்டோசிஸ் இருக்குன்னு அறிவு ஓகே நார்மல் ஆர்பிசி பீக் நான் வந்து இப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ டைமார்பிக் வந்து இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஸோ டைமார்பிக் எப்படி சார் நாங்கள் நினைவில் வச்சுக்கிறது அப்படின்னால வந்து இந்த கேமல் கேமல் அதனால உங்களுக்கு ஓனா நம்ம தெரியும்ல ஓகே அந்த ஒட்டகம் ஒட்டகம்னு என்ன நீங்க சொல்றீங்களோ இந்த ஒட்டகம் வேலை வந்து இந்த உருவம் இருக்கு ஹம்ப் அதுக்குதான் இதுக்கு வந்து கேமல் ஹம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கேமல் ஹம்ப் உங்க ஆர்பிசியில வந்தது அப்படின்னா ஒட்டகமுடைய ஹம்ப் இருக்கு அப்படின்னால வந்து ஆர்பிசி டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து மைக்ரோசைட்டோசிஸ் இருக்கு மேக்ரோசைட்டோசிஸும் இருக்கலாம் மைக்ரோசைட்டோசிஸும் இருக்கு நார்மோசைட்ஸும் இருக்கு அப்படின்னு ஒரு அறிகுறி அப்னார்மல் இண்டிகேஷன் வரப்போது என்னெல்லாம் காசஸ் என்னெல்லாம் கமெண்ட் அப்படின்னு இந்த டேப்லெட் காலம்ல வந்து விளம்பரம் கொடுத்துருக்கோம்
left of the curve does not touch the baseline அப்படினால என்ன இந்த curve இங்க மேலே என்ன வரும் சோ இங்க curve வந்து இங்க மேலே என்ன வந்து இங்க கீழே இப்படியே போச்சுனால இந்த பகுதியில் வந்த அந்த RBC யோட curveல வந்து நிறைய வந்து ஒடிஞ்சு போன RBC இருக்கு அதுக்கு தான் சிஸ்டோசைட்டோசிஸ் அப்படினு சொல்றாங்க இந்த உடைஞ்சு உடைஞ்சு கடந்த அந்த ஆர்பிசி உருவம் வந்து குட்டி குட்டியா கடுகு மாதிரி கூட இருக்கலாம் அதுக்கு வந்து ஸ்மால் ரெட் ஆர்பிசிஸ் சொல்றாங்க சோ ஆர்பிசியோட கர்வ் கீழே வராம மேலே போய் திருப்பி மேலே போச்சுனால சிஸ்டோசைட்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம் கண்டிப்பா வந்து நீங்க ஸ்மியர் ரிவ்யூ பண்ணணும் பிளேட்லெட் ஹிஸ்டோகிராமும் பார்க்கணும் ஏனால வந்து இந்த மைக்ரோசைட்டோசிஸ் இல்ல உடைஞ்சு போன சிஸ்டோசைட்ஸ் வந்து பிளேட்லெட்டா மாறி உங்களுக்கு கவுண்ட் வந்து அதிகமா வர வாய்ப்பு உண்டு இம்பிடன்ஸ் கவுண்ட்ல மட்டும் பைமோடல் பீக் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து இந்த பைமோடல் பீக் இந்த மாதிரி வரும்போது ட்ரை தட் இஸ் டைமார்பிக் டிரான்ஸ்ஃபியூஷன் ஹிஸ்டரி இருக்கலாம் இல்ல அனீமியா ஆன் ட்ரீட்மெண்ட் கூட இருக்கலாம் ரைட் போர்ஷன் ஆஃப் த கர்வ் எக்ஸ்டெண்டட் அப்படின்னா என்ன இந்த தலைப்பகுதியிலே வராதது இந்த ஆர்பிசியோட கீழே இருக்க அந்த கர்வ் கீழே வராம இருக்க போது வந்து அவங்களுக்கு வந்து ரெட் செல் அக்லூட்டினேஷன் இருக்குன்னு அறிகுறி லெஃப்ட் சைட் ஷிஃப்ட் இந்த இதுனா மைக்ரோசைட்ஸ் ரைட் சைட் போச்சுன்னா மேக்ரோசைட்டோசிஸ் உங்களுக்கு வந்து இதுலயோ உங்களுக்கு வந்து அநேகமா உங்களுக்கே தெரிஞ்சிடும் மைக்ரோசைட்டோசிஸ் இருக்கா இல்ல மேக்ரோசைட்டோசிஸ் இருக்கா கோல்ட் அக்லூட்டினேஷன் இருக்கா இல்ல டைமார்பிக் பிக்சர் இருக்கான்னு அறிந்து கொள்ளலாம் ஸோ ஆர்பிசி ஹிஸ்டோகிராம்ல வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்க போது வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்மியர் பண்ண முன்னாடியே நீங்க வந்து யோசிக்கணும் ஓகே இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பிரேக்கிங் த ரூல் ஆஃப் த்ரீ அப்படின்னு சொல்றேன்னா இந்த பிரேக்கிங் த ரூல் ஆஃப் த்ரீ என்னால என்ன எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து லோ எம்சிவி வரப்போகுது எம்சிவி எவ்வளவு இருக்குன்னு பாக்கணும் எம்சிவி வந்து உங்களுக்கு வந்து எம்சிஹெச்சி வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்க்க போகுது நார்மலா இந்த தானே யூஸ்வலா ஹீமோக்ளோபினோபதி இருக்கலாம் இந்த லோ எம்சிஹெச்சி லோ எம்சிவி இருக்க போது அயன் டிஃபிஷியன்சி அனிமியா கூட இருக்கலாம் நேற்று வந்து ஒரு கேள்வி வந்தது ஆர்டிடபிள்யூ அப்படின்னால என்ன சார் இந்த ஆர்டிடபிள்யூல வந்து சிவி மிக முக்கியமானதா இல்ல வந்து எஸ்டி மிக முக்கியமானதா அப்படின்னு கேட்டாங்க கேள்வி அதனால இந்த ஸ்லைடு வந்து நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு ரெட் செல் டிஸ்ட்ரிபியூஷன் விட் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் அறிந்து கொள்ளலாம் ஸோ ஆர்பிசி ஹிஸ்டோகிராம் பாத்தீங்கன்னால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மலை மாதிரி இருக்கு இந்த மலை மாதிரி இருக்க போது வந்து இந்த 68.26 டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் கட் ஆஃப் நாங்க பண்ணோம்னால அதுதான் வந்து சிவி பர்சன்டேஜ் தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் எப்படி வரும் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த கர்வ் வச்சுதான் உங்களுக்கு இது வரும் ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த ரெட் செல் டிஸ்ட்ரிபியூஷன் விடுத்து வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 20% டிஸ்ட்ரிபியூஷன் தான் எடுக்கிறாங்க ஓகே ஸோ இந்த 20% டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இங்க வரப்போது இதுதான் உங்களுக்கு வந்து ரெட் செல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆனா சிவி வந்து உங்களுக்கு இன்னும் மேலே போகுது இது 68 போகுது இது 20% இது 70%. ஸோ 70%ல வந்து நான் கட் பண்ணி நான் பார்த்தேன்னால உங்களுக்கு வந்து ஆர்டிடபிள்யூ சிவி பர்சன்டேஜ் தான் வரும் ஆனா ஆர்டிடபிள்யூ நான் வந்து 20%ல கட் பண்ணி நான் பார்த்தேனால எஸ்டி தான் வரும் ஸோ ரெட் செல் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் வரும் இந்த ரெட் செல் டிஸ்ட்ரிபியூஷன் விடுத்து வந்து எப்படி நீங்க வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு கொஞ்சம் ஸ்லைட்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அதுக்கு போக முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து ரூல் ஆஃப் த்ரீ சொல்லிட்டு இருந்தேன்னா ஸோ ரூல் ஆஃப் த்ரீ என்னால என்ன RBC into 3, okay, that is the RBC count multiplied by 3, hemoglobin வருது உங்களுக்கு ஹீமோக்ளோபின் வந்து மூணு தடவை நான் மல்டிப்ளை பண்ணனால ஹெமட்டோக்ரிட் ஸோ இந்த RBC into 3, ஹீமோக்ளோபின் into 3 is equal to hematocrit அன்றது வந்து ரூல் ஆஃப் த்ரீ இந்த ரூல் ஆஃப் த்ரீ யூஸ்வலாக கோல்ட் அக்லூட்டினின்ஸ் இருக்கு எம்சிஹெச்சி வந்து மோர் தென் 36 இருக்க போது வந்து இந்த ரூல் ஆஃப் த்ரீ வந்து அந்த பிளட் ஸ்மியர்ல அப்ளை பண்ண முடியாது ஹீமோக்ளோபின் ஏதோ வேல்யூ இருக்கு ஹெமேட்டோக்ரிட் ஏதோ வேல்யூ இருக்கு எம்சிவி எம்சிஹெச் எம்சிஹெச் எல்லாமே வந்து 100 தாண்டி இருக்கும் உங்களுக்கு ஸோ எம்சிஹெச்சி எம்சிவி எம்சிஹெச்சி எப்போ வந்து உங்களுக்கு 100 தாண்டி எடுத்தோம் அப்போ வந்து நீங்க ஆர்பிசி கர்வ் பார்த்தீங்கனால அது மூணு அலையா இருக்கும் ஓகே அந்த மூணு அலையா வரப்போது வந்து அது கோல்ட் அக்லூட்டினேஷன் இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்பட்டு பெரிஃபரல் ஸ்மியர் பண்ணி ஸ்டெயின் பண்ணி பார்த்துட்டு நாங்க கிளினிஷியன்ஸுக்கு சொல்லணும் ஓகே இந்த கிளினிக்கல் பிரசன்டேஷன்ல வந்து இந்த பேஷண்ட்டுக்கு வந்து கோல்ட் அக்லூட்டினேஷன் இருக்கு அதனால வைரல் மார்க்கர்ஸ் உங்களுக்கு தேவைப்படலாம் வைரல் மார்க்கர்ஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்க ஹெச்ஐவி ஹெச்பிவி ஹெச்சிவி ஈப்ஸ்டீன் பார் வைரஸ் சைட்டோமெக்ரோ வைரஸ் சில சமயம் வந்து இவங்களுக்கு வந்து கோவிட் வேக்சினேஷன் ஆனப்பறம் கூட உங்களுக்கு கோல்ட் அக்லூட்டினேஷன் வர வாய்ப்பு உண்டு இங்க வந்து உங்களுக்கு சம்மரி கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு
normal RBC graph இப்படி இருக்கும் microcytic y axis கிட்டக்க shift ஆகுது so left side க்கு shift ஆகும் macrocytosis நீங்க பாத்தீங்கனால base வந்து உங்களுக்கு பெரிசா இருக்கும் அது shift ஆகுது y axis இன்னும் தள்ளி போகுது இதுதான் வந்து ஒட்டகமோட graph டைமார்பிக் அனீமியா இது கூட உங்களுக்கு ஒட்டகமோட graph டைமார்பிக் அனீமியா நான் சொன்னேல உங்களுக்கு RBC graph கீழே டச் ஆக போது இந்த red cell fragment இப்படி வரும் உங்களுக்கு சோ red cell fragment வந்து இப்படி ஏரா வரும் உங்களுக்கு இல்ல மேல என்ன கூட உங்களுக்கு வரலாம் from the upper that is if you might be getting from above so இதெல்லாம் வந்து நீங்க RBC graph பார்க்கலாம் so இந்த RBC graph வந்து உங்க எந்த மெஷினனால இந்த மாதிரி உங்களுக்கு graph வரும் உங்களுக்கு சோ அதனால வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது சோ RBC histogram interpret பண்ணும்போது வந்து 3 பார்ட் இருக்கலாம் இல்ல 5 பார்ட் இருக்கலாம் இல்ல வந்து உங்களுக்கு ஹோரி பாடி மெஷின்ஸ் இருக்கலாம் இல்ல மெஷின்ஸ் ஹோரி பாடி இல்லன்னு கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு மைக்ரோசைட்டோசிஸ் மேக்ரோசைட்டோசிஸ் டைமார்பிக் red cell fragment மட்டும் इनिमियान வேற ஏதான தாலசீமியா மிக்ஸ் வித் சிக்கல் செல் கூட இருக்கலாம் டிக்ரீஸ் ப்ரொடக்ஷன் சாப்பாடே கிடையாததுக்கு அயன் டெஃபிஷியன்சி அனீமியா கூட இருக்கலாம் இந்த அயன் டெஃபிஷியன்சி அனீமியாக்கு வந்து ஹைப்போப்ராலிஃபரேட்டிவ் அப்படினு சொல்றாங்க ஆர் எம்சிவி மட்டும் வெச்சிட்டு ஆர்டிடபிள்யூ இல்லாமே நாங்க வந்து இது வந்து என்ன மாதிரியான ஒரு அனீமியா அப்படினு சொல்ல முடியும் எம்சிவி வந்து less than 80 இருந்ததுன்னா மைக்ரோசைட்டிக் MCV வந்து 80 to 100 இருந்ததுன்னா நார்மோசைட்டிக் MCV வந்து 100 தாண்டிடுது more than 90 femtoliters வந்து மேக்ரோசைட்டிக் அனீமியா ஓகே சோ இந்த அனீமியா கிளாசிஃபை பண்ணனும்னால உங்களுக்கு MCV டேட்டா வேணும் MCV ஹீமோகுளோபின் RBC ஓட டேட்டா வெச்சிருந்தா நாங்க வந்து மைக்ரோசைட்டிக்கா மேக்ரோசைட்டிக்கா இல்ல நார்மோசைட்டிக்கா னு அறிந்து கொள்ளலாம் சோ இந்த RDW இதுக்கு போறது வந்து RDW என்ன கொடுக்குது சார் ஸ்மியர்ல நான் வந்து என்ன பார்க்கணும் RDW நீங்க சொல்லிட்டீங்க red cell distribution width அப்படினு சொல்லிட்டீங்க இந்த red cell distribution width என்ன சொல்றது அப்படிங்கிறது இந்த RBC ஓட ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஈவனா இருக்கா ஈவனா இருக்கனால ஐசோமார்பிக் செல்ஸ் அப்ப வந்து RDW நார்மலா RDW நார்மலா இருக்குன்னு என்ன என்ன அறிந்து கொள்ளலாம் ஸ்மியர் பண்ணால நார்மல் செல்ஸ் சென்டர் பேலர் இருக்கும் தின்ன வந்து வலிலே வந்து சைட்டோபிளாசம் தெரியும் ஆர்டிடபிள்யூ அதிகமா இருக்கு அப்படினாலே வந்து என்ன ஆனைசோசைட்டோசிஸ் அப்படின ஒரு வேர்ட் யூஸ் பண்றாங்க அன்ஈக்குவல் செல்ஸ் அப்படின அர்த்தம் ஒரு செல் சின்னதா இருக்கு ஒரு செல் பெருசா இருக்கு ஒரு செல் துண்டு துண்டா உடைஞ்சிருக்கும் சோ ஆர்டிடபிள்யூ அதிகமா இருக்கு அப்படினாலே வந்து ஸ்மியர் பார்க்க போது வந்து மைக்ரோசைட்டோசிஸ் தவிர மத்த எல்லா செல்ஸ் கூட நாம பார்க்கலாம் சோ மைக்ரோசைட்டோசிஸ் டார்கெட் செல்ஸ் டியர் டிராப் செல்ஸ் பிராக்மெண்டட் ஆர்பிசி இந்த மாதிரியான ஒரு ஸ்மியர் ஸ்டடியில வந்து நாங்க ரிப்போர்ட் பார்க்க வாய்ப்பு உண்டு சோ அப்படினா என்ன அர்த்தம் ஆர்டிடபிள் அதிகமாக போது வந்து ஆனைசோசைட்டோசிஸ் ஸ்மியர்ல இருக்கும் சோ இந்த ஆர்டிடபிள் எம்சிவி லோ இருக்க போது வந்து என்ன அறிந்து கொள்ளலாம் நாங்க லோ எம்சிவி ஆர்டிடபிள் இஸ் நார்மல் அப்படினா என்ன நார்மல் வந்து அப் டு 14 ஓகே இது நான் சொல்றது ஆர்டிடபிள் சிவி so RDWCV வந்து up to 14 இருக்க போது வந்து தாலசீமியா இருக்கலாம் இல்ல வந்து அனீமியா ஆஃப் கிரானிக் டிசீஸ் இப்ப கிட்னி பேஷIENTஸ்ல வந்தாங்கனா இந்த மாதிரி வரலாம் இங்க வந்து மைக்ரோசைட்டோசிஸ் இருக்கும் ஆனா RDW will be normal low MCV மைக்ரோசைட்டோசிஸ் RDW high அப்ப வந்து அயன் டெஃபிஷியன்சி இருக்கும் இந்த அயன் டெஃபிஷியன்சி அனீமியா நீங்க சஸ்பெக்ட் பண்ணும்போது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பிரகாரம் நீங்க பிளேட்லெட் கவுண்ட் கூட நீங்க பார்க்கணும் platelet count வந்து யூசுவலா அயன் டெஃபிஷியன்சி அனீமியா அதிகமா இருக்கும் சோ லோ எம்சிவி ஹை ஆர்டிடபிள்யூ அயன் டெஃபிஷியன்சி அனீமியா platelets வந்து அந்த ஹீமோகிராம்ல நீங்க பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் சோ இதெல்லாம் வந்து ஒரு யூஸ்புல்னஸ் ஆஃப் தி எம்சிவி அண்ட் ஆர்டிடபிள்யூ சோ எம்சிவி அண்ட் ஆர்டிடபிள்யூ வந்து மைக்ரோசைட்டிக் அனீமியா வந்து கிளாசிஃபை பண்ண முடியும் தாலசீமியா அண்ட் அப்புறம் அயன் டெஃபிஷியன்சி அனீமியானி கிளாசிஃபை பண்ண முடியும் நவ இந்த அயன் டெஃபிஷியன்சி நான் வந்து கண்டுபிடிக்க முன்னாடி வந்து எல்லாரும் கேள்வி கேக்கி வந்து தாலசீமியா எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும் இந்த தாலசீமியா இல்லைன்னா எப்படி சார் உறுதிப்படுத்த முடியும் இது வந்து ஒரு ஃபார்முலாஸ் இருக்கு இந்த ஸ்லைட்ஸ் வந்து நீங்க போட்டோ எடுத்து கூட நீங்க வெச்சுக்கலாம் உங்க டே டு டே பிராக்டிஸ்ல கூட நீங்க வந்து இதை அளவெடுத்துக்கலாம்
So MCV low, red cell distribution still high and solliachina. Ferritin paathirkeenga Mintes index for children appdin irukku MCV by RBC count inga panna podu vandu less than 13 more than 13 irukka podu idu iron deficiency la beta thalassemia ni solla mudiyum. So Mintes index romba easy ungalku MCV divided by RBC count da. More than 13 is iron deficiency, less than 13 is beta thalassemia. Next vandu RDW, sorry, high MCV and RDW. So now first vandu microcytosis sonnom, low MCV irukka podu normal ah irukka podu vandu thalassemia. தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஒரு கேட்டுக்கிறேன், உங்க மொபைலோ இல்ல கம்ப்யூட்டர்ல வந்து மியூட் பண்ணிக்கோங்க, கஷ்டமா இருக்கும். சோ எம்சிவி வந்து லோவா இருக்க போது வந்து நான் என்ன சொன்னேன் அந்த டேப்லெட் காலம்ல, ஆர்டிடபிள்யூ அதிகமா இருக்க போது அயன் டெபிஷியன்சி அனீமியா, லோ எம்சிவி இருக்க போது ஆர்டிடபிள்யூ நார்மலா இருக்க போது வந்து உங்களுக்கு பீட்டா தாலசிமியான்னு சொன்னேன். ஆனா ஹை எம்சிவி, எம்சிவி வந்து மோர் தேன் 100, RDW நார்மலா இருக்க போது MDS னு சொல்றாங்க, இல்ல லிவர் ஃபெயிலியர் இருக்கலாம். MDS னால என்ன, மைலோ டிஸ்பிளாஸ்டிக் சிண்ட்ரோம். லிவர் ஃபெயிலியர் னால ஆல்கஹாலிக் லிவர் சிண்ட்ரோம் இருக்கலாம், ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் இருக்கலாம், லிவர் ஃபெயிலியர் இருக்கலாம். ஹை எம்சிவி, எம்சிவி வந்து அதிகமா இருக்கு, RDW அதிகமா இருக்கனால வந்து மிக முக்கியமா விட்டமின் பி 12 டெபிஷியன்சியோ இல்ல ஃபோலிக் டெபிஷியன்சியோ இருக்கலாம். சோ RDW ஓட வேல்யூ வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ NABL 112 ல என்ன சொல்றாங்க, என்ஏபிஎல் அக்ரிடிடேஷன் நீங்க போகணும்னா வந்து இந்த RDW உங்க ரிப்போர்ட்ஸ்ல போகணும் அப்படின்றாங்க. எதுக்காக போகணும், அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிளினிஷியன்ஸ் போச்சுனால அவங்களுக்கு வந்து அறிகுறி இருக்கும், இது வந்து அயன் டெபிஷியன்சியா இல்ல விட்டமின் B12 டெபிஷியன்சியா இல்ல தாலசிமியாவா இல்ல வந்து லிவர் டிசீஸா அப்படின்னு அறிந்து கொள்ளலாம். இந்த கோல்ட் அக்ளுட்டினேஷன்ஸ் பத்தி நான் சொன்னிருந்தேன், இதை பத்தி நான் ஃபுல்லா நான் இது டீட்டெயிலா சொல்ல மாட்டேன். ஆனா வந்து எம்சிவி வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும் போது வந்து இன்குபேட் பண்ணிட்டு திருப்பி ரன் பண்ணணும், இல்ல என்ன மேல வந்து சீரம் எப்படி இருக்குன்னு பாக்கணும், அதுக்கு வந்து இக்டரஸ் இருக்கா இல்ல ஹீமாலைசிஸ் இருக்கா இல்ல லைபீமியா இருக்கான்னு பாத்துட்டு வந்து நீங்க ஸ்டில் அனலைஸ் பண்ணி நீங்க வேல்யூஸ் வந்து நீங்க கொடுக்கலாம். அதெல்லாமே வந்து இப்ப பேசுறது வந்து RBC பாராமீட்டர்ஸ் பத்தி தான். சோ RBC பாராமீட்டர்ஸ்ல என்னென்ன பார்த்தோம், RBC ஹிஸ்டோகிராம் எப்படி வரும், அதோட யூஸ்ஃபுல்னஸ் என்ன, மைக்ரோசைட்டோசிஸ் மேக்ரோசைட்டோசிஸ் டைமார்பிக் கோடக்ளுட்டினேஷன் எப்படி கிராஃப் வரலாம்னு சொன்னோம், ரெட் செல் ஃபிராக்மெண்ட்ஸ் இந்த ஆர்பிசிக்கு எப்படி இருக்குன்னு சொன்னோம், யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் த எம்சிவி ஆர்டிடபிள்யூ சொன்னோம், எம்சிவி மைக்ரோசைட்டிக் ஹைப்போக்ரோமிக் அனீமியால வந்து எம்சிவி லெஸ் தேன் 60 இருக்கலாம் ஃபெம்டோலிட்டர்ஸ், எம்சிவி மோர் தேன் 100 இருந்தது மேக்ரோசைட்டிக் அனீமியா, ஆர்டிடபிள்யூ வச்சுட்டு இது வந்து மெகலோபிளாஸ்டிக் அனீமியாவா இல்ல லிவர் ஃபெயிலியரான்னு சொல்ல முடியும். அதே மாதிரி எம்சிவி லோவா இருக்கு ஆர்டிடபிள்யூ நார்மலா இருக்குனால அயன் டெபிஷியன்சி அனீமியா இருக்கலாம் இல்ல தாலசிமியா இருக்கலாம், மத்தபடியே நாங்க வந்து மென்டர்ஸ் இண்டெக்ஸ் கூட நாங்க யூஸ் பண்ணலாம்னு சொன்னோம். அடுத்தது வந்து பிளேட்லெட் பாராமீட்டர்ஸ் அண்ட் ஹிஸ்டோகிராம்ஸ் பார்க்கலாம். பிளேட்லெட்ஸ் பார்க்க போது வந்து எல்லாருக்கும் வந்து தெரியுது என்ன, பிளேட்லெட்ஸ் தானே பரவாயில்ல, அதுல வந்து லோ கவுண்டா ஹை கவுண்டா பார்க்கணும் அப்படி கிடையாது. இப்போ டெங்கி காய்ச்சல் வந்தான பிறகு இல்ல கோவிட் காய்ச்சல் வந்தான பிறகு வந்து இந்த பிளேட்லெட்ஸ் பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த பிளேட்லெட்டோட சைஸ் வந்து லார்ஜ் சைஸ் பிளேட்லெட்டா இருக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த மீன் பிளேட்லெட் வால்யூம் அதிகமாகும், பிளேட்லெட் டிஸ்ட்ரிபியூஷன் விட்த் கூட அதிகமாகும். ஸோ நேத்து யாரோ வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இந்த PDW-ஓட யூஸ்ஃபுல்னஸ் என்ன சார், ஸோ இந்த பிளேட்லெட் டிஸ்ட்ரிபியூஷன் விட்த் அதுக்கப்புறம் மீன் பிளேட்லெட் வால்யூம் அதிகமா இருக்கும் போது வந்து ஜெயின் பிளேட்லெட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு அறிந்து கொள்ளலாம். ஸோ இதுக்கு வந்து எதுக்கு இந்த ஜெயின் பிளேட்லெட்ஸ் வந்து மிக முக்கியமா நாங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம்னால, ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து டெங்கி காய்ச்சல் வரும்போது பிளேட்லெட் வந்து லோவா இருக்கு, அவங்களுக்கு வந்து பிளேட்லெட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது வந்து உங்களை கேட்க போது வந்து இந்த எம்பிவி இல்ல ஆர்டி எம்பிவியூ இல்ல PDW வச்சுட்டு நாங்கள் சொல்லலாம், இவங்களுக்கு வந்து ஜெயின்ட் பிளேட்லெட்ஸ் இருக்கிறதுனால வந்து நீங்க டிரான்ஸ்ஃபியூஷன் ஆஃப் த பிளேட்லெட்ஸ் வந்து ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் தள்ளி போகலாம் போகலாம் அதுபடி நாங்க திருப்பி பார்க்கலாம் அப்படின்னு கூட நீங்க வந்து வந்து உறுதி ஆக்கிக்கலாம். ஸோ இந்த மீன் பிளேட்லெட் வால்யூம் இல்ல பிளேட்லெட் டிஸ்ட்ரிபியூஷன் விட் பெருசா இருக்கு, நம்பர் பெருசா இருக்கு சார் அப்படின்னால வந்து அவங்களுக்கு ஜெயின் பிளேட்லெட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பிளேட்லெட் அக்ரிகேட்ஸ் மைக்ரோ எரித்ரோசைட்ஸ் கூட சில சமயம் வந்து உங்களுக்கு வரலாம். பிளேட்லெட் அக்ரிகேட்ஸ் எப்போ வரும், இடிடிஏ பிளட்ல வந்து சரியா வந்து பிளட் மிக்ஸ் பண்ணலைன்னா பிளேட்லெட் அக்ரிகேட்ஸ் கிளம்பிங் வரலாம், கோல்ட் அக்ளுட்டினேஷன் டிசீசஸ்லயும் வரலாம் உங்களுக்கு.
மைக்ரோசைட்டோசிஸ் எப்பவுமே வந்து இந்த சிஸ்டியோசைட்ஸ் இல்ல மைக்ரோசைட்டோசிஸ் எப்பவுமே வந்து இந்த ஆர்பிசி கிராஃப்ல நாங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இவங்களுக்கு வந்து மைக்ரோசைட்டோசிஸ் இருக்கு இல்ல மைக்ரோ எரித்ரோசைட்டோசிஸ் இருக்கு பிராக்மெண்ட் இருக்கு அப்படினு சொல்லிட்டு இந்த ஆர்பிசி ஆன பிளேட்லெட் ஹிஸ்டோகிராம் வெச்சு நாங்க கண்டுபிடிக்கலாம் இது தவிர வந்து இந்த ஹிஸ்டோகிராம் நீங்க பாத்தீங்கன்னா 2 ஃபெம்டோலிட்டர் இன்னும் 25 ஃபெம்டோலிட்டர் வரைக்கும் உங்களுக்கு கர்வ் வந்து இந்த பீக்கா போகுது ஆனா இந்த PLSR அப்படின்னு இருக்கு சோ PLSR அதனால என்ன பிளேட்லெட் வித் லார்ஜர் ரேஞ்ச் அந்த பர்சன்டேஜ் நாங்க கண்டுபிடிக்க போது வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அது கண்டுபிடிக்கிறது PLCC டிவைடட் பை பிளேட்லெட் PLCC இன் கவுண்ட் ஆஃப் லார்ஜ் பிளேட்லெட்ஸ் வித் வால்யூம் ஆஃப் மோர் தென் 12 ஃபெம்டோலிட்டர்ஸ் சோ இந்த 12 ஃபெம்டோலிட்டர்ஸ் இங்க லைன் இங்க காட்டிருக்காங்க அந்த மெஷின்ல இதெல்லாம் வராது உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்றதுக்காக இந்த டயாகிராம் கொண்டு வந்திருக்காங்க சோ இந்த டயாகிராம் வெச்சு நான் என்ன சொல்ல முடியும் 12 ஃபெம்டோலிட்டர்ஸ் தாண்டினா இந்த குரூப் ஆஃப் செல்ஸ் இந்த ஷேட் பண்ணிருக்க செல்ஸ் எல்லாமே வந்து PLSR இதெல்லாம் லார்ஜ் செல் பிளேட்லெட்ஸ் இதெல்லாம் சோ லார்ஜ் செல் பிளேட்லெட்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமா வரும்போது என்ன ஆகும் இந்த கிராஃப் வந்து பெருசா எடுத்து பேஸ் வந்து உங்களுக்கு பெருசா ஆகும் போது எம்பிவி அப்புறம் பிடிடபிள்யூ கூட அதிகமாகும் சோ இந்த பிளேட்லெட் ஹிஸ்டோகிராம்ல வந்து நார்மலா இப்படி இருக்கும் இந்த எம்பிவி பிடிடபிள்யூ வேல்யூ வந்து நியூமரிக் டேட்டா வரும்போது வந்து அதிகமா இருக்கும் போது வந்து இந்த கிராஃப் கூட வந்து உங்களுக்கு வந்து இழுத்துட்டு போகுது பெருசா இருக்கும் பரவாயில்ல இருக்கும் நெக்ஸ்ட் வந்து வேற என்னெல்லாம் அலாரம்ஸ் வரலாம் இந்த பிளேட்லெட் ஹிஸ்டோகிராம் இருக்கும் போது வந்து வேற என்னெல்லாம் ஹிஸ்டோகிராம்ஸ் வந்து எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரலாம் மைக்ரோசைட்டோசிஸ் இருக்குனால என்ன ஆகும் இந்த பிளேட்லெட் ஹிஸ்டோகிராம் இந்த லைன் தாண்டி இது 30 ஃபெம்டோலிட்டர் இது இது 30 ஃபெம்டோலிட்டர் தாண்டி கூட உங்களுக்கு கிராஃப் இந்த மாதிரி ஏறும் ஓகே இந்த மாதிரி இருக்க போது வந்து மைக்ரோசைட்டோசிஸ் இருக்கு இந்த பேஷண்ட்டுக்கு இது எங்க வந்து உங்களுக்கு வந்து திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகுது ஆர்பிசி ஹிஸ்டோகிராம்ல கூட நீங்க பார்க்கலாம் இதே இந்த கிராஃப் ஆர்பிசி ஹிஸ்டோகிராம்ல வந்து நாங்க பார்க்கலாம் மைக்ரோசைட்டோசிஸ் அண்ட் அப்படின்னு ஒரு ஆஸ்ட்ரிக்ஸ் வரும் எஸ்சிஹெச் சிஸ்டியோசைட்ஸ் அண்ட் அப்படின்னு ஒரு ஆஸ்ட்ரிக்ஸ் வரும் ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து கீழே இறங்காது தட் இஸ் இந்த பிளேட்லெட்டோட கிராஃப் வந்து மேலே போய் இப்படியே மேலே போயிடுது திருப்பி இங்க நீங்க பாத்தீங்கன்னா மேலே போய் கீழே வந்து திருப்பி இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்க போது வந்து மைக்ரோசைட்டோசிஸ் அதிகமா இருக்கு சிஸ்டியோசைட்டோசிஸ் அதிகமா இருக்கு இது வந்து யூஸ்வலா வந்து எப்போ நடக்கும் செப்சிஸ் கண்டிஷன்ஸ் இருக்க போது பேஷண்ட் வந்து செப்சிஸ்ல இருக்காங்க ஐசியூல இருக்காங்க இல்ல வந்து எல்லா ஆர்கனும் டேமேஜ் ஆயிடுது ஸ்னேக் பைட் இருக்கு உங்களுக்கு ஸ்கார்பியன் பைட் இருக்கு அப்படின்னு வரப்போது வந்து உங்களுக்கு பிளேட்லெட் கிராஃப் வந்து அநேகமா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஒரு ஃபிராக்மெண்ட்ஸ் ஆஃப் த பிளேட்லெட்ஸ் இருக்க போது வந்து இப்போ வந்து கிராஃப் வந்து இங்கிலும் ஆரம்பிக்குது அதனால வந்து உங்களுக்கு பிளேட்லெட் கிராஃப் வச்சுட்டு மைக்ரோசைட்டோசிஸ் கண்டாமினேஷன் இருக்கா இல்ல சிஸ்டியோசைட் கண்டாமினேஷன் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி வந்த பட்சத்துல உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அப்டாமல் கிராஃப் வரப்போது எல்லாமே வந்து நாங்க வந்து ஸ்லைட் ரிவ்யூ பண்ணி தான் ஆகும் இப்ப பிளேட்லெட் ஹிஸ்டோகிராம் வந்து எப்படி ஆராய்ச்சி பண்ணி நாங்க வந்து என்ன இன்ஃபர்மேஷன் வந்து நாங்க அதுல கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வரப்போது வந்து பீக் ஆர் ஸ்பைக் அட் த லெஃப்ட் ஹிஸ்டோகிராம் ஸோ இப்ப இந்த ஹிஸ்டோகிராம் இது நார்மல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த பீக் என்ன சொல்றாங்க இதுதான் பீக் என்ன இந்த பீக் வந்து இந்த கிட்டத்தட்ட இங்க கிட்டக வருது வை ஆக்சஸுக்கு ரொம்ப கிட்டக வரும்போது வந்து கோல்ட் அக்லூட்டினன்ஸ் இல்ல கிரையோபிரிசிபிடிட்டி இருக்கு ஸ்மியர் ரிவ்யூ அவசியம் ஹிஸ்டோகிராம் வந்து கீழே இறங்காது ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க மேலே வராது இது வந்து அப்படியே மேலே போயிட்டு இருக்க போது வந்து மைக்ரோசைட்டோசிஸ் இருக்கலாம் பிளேட்லெட் அக்ரிகேட்ஸ் இருக்கலாம் இல்ல சிஸ்டியோசைட்ஸ் இருக்கலாம் இது வந்து ஏற்கனவே பின்னாடி இருக்க கிராஃப்ல நான் வந்து சொல்லியாச்சு ஸோ இந்த கிராஃப்ல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதுதான் திருப்பி வந்து இதுல வந்து யோசிக்க வேண்டியது இருக்கு இது வந்து எங்க லேபின் கொண்டு வந்த ஒரு கிராஃப் இது ஆக்சுவலி வந்து இன்னையோட ஃப்ரெஷ் கேஸ் சொல்லலாம் இங்க நீங்க பாக்கலாம் இதுதான் ஹெமட்டோகிராம் இந்த ஹெமட்டோகிராம்ல வந்து இதுதான் ஆர்பிசி இதுதான் பிளேட்லெட்ஸ் இதுதான் பேஸ் ஆஃப் ஃபில் இது நம்பர்ஸ் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வந்து அலாரம்ஸ் அண்ட் ஃபிளாக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து இதை பார்க்க வேண்டாம் நாங்க இது மட்டும் பார்க்கலாம் ஏன்னா ஆர்பிசி பிளேட்லெட்ஸ் மட்டும் தான் நாங்க சொல்லியிருக்கோம் ஸோ இங்க ஆர்பிசி நீங்க பாத்தீங்கன்னா இந்த பீக் இங்க வரப்போது வந்து இந்த மைக்ரோசைட்டோசிஸ் ஸோ எம்ஐசி வந்திருக்க பாருங்க இங்க வந்திருக்கு ஸோ இங்க வந்து உங்களுக்கு எம்ஐசி கொடுத்துட்டாங்க எம்சிவி நீங்க இங்க பார்க்க போது வந்து 56 ஸோ இந்த கிராஃப் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இந்த நம்பர் பார்த்து இந்த ஃபிளாக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இதை வந்து நான் என்ன சொன்னேன் கோரிபா நிறுவனத்தோட ஹெமட்டாலஜி அனலைசர் நீங்க பார்க்கும் போது இந்த லோவர் கிராஃப் கீழே இருக்க இந்த பீக் வந்து மைக்ரோசைட்டோசிஸ்
இந்த கிராஃப் வந்து இந்த பக்கம் வந்ததுன்னா மேக்ரோசைட்டோசிஸ் சொன்னேன். சரி சார், இது வந்து இங்க நீங்க சொல்றீங்க ஆனா பிளேட்லெட் கிராஃப் வந்து தப்பா இருக்கு சார் அப்படின்னு வந்து. ஆமா, இது பிளேட்லெட் கிராஃப் தப்பா தான் இருக்கு. பிளேட்லெட் வேல்யூ பாருங்க 486,000. சோ இந்த 486,000 வந்து இந்த செகண்ட் பீக் நீங்க பாருங்க. இந்த செகண்ட் வீக் நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொன்னேன், 25 ஃபெம்டோலிட்டர் தாண்டிட்டு கிராஃப் வந்து மேலே போயிட்டு இருக்குன்னா இது மைக்ரோசைட்டோசிஸ் இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சோ இந்த மைக்ரோசைட்டோசிஸ் தான் இங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ இந்த குரூப் ஆஃப் மைக்ரோசைட்ஸ் என்ன நீங்க இங்க பாக்குறீங்களோ அது வந்து இந்த பிளேட்லெட்ஸ்ல வந்து பிளேட்லெட் ஹிஸ்டோகிராம்ல கூட இருக்கும் உங்களுக்கு. சோ ஸ்மியர் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோசைட்டிக் ஹைப்போக்ரோமிக் அனீமியா இருக்கு, டியர் டிராப்ஸ் இருக்கு. ஆர்டிடபிள்யூ பாருங்க, ஆர்டிடபிள்யூ அதிகமா இருக்கு பாருங்க, 14 தான் நார்மல் சொன்னேன். ஆனா ஆர்டிடபிள்யூ இது அதிகமா இருக்கு, கரெக்டா? பிளேட்லெட்ஸ் அதிகமா இருக்குன்னு சொன்னேன். சோ இந்த கேஸ் என்ன அர்த்தம், ஹீமோக்ளோபின் குறைஞ்ச பட்சத்துல இருக்கு, ஆர்பிசி குறைஞ்சிருக்கு, எம்சிவி லோ, எம்சிவி லோ இருக்க போது மைக்ரோசைட்டிக் அனீமியான்னு சொன்னேன். ஆர்டிடபிள்யூ ஹை, எஸ் ஆர்டிடபிள்யூ 13-14 தாண்டிடுச்சு, பிளேட்லெட் அதிகமா இருக்கும், பிளேட்லெட் அதிகமா இருக்கு. சோ இது மூணுமே நீங்க பாத்தீங்கன்னால இந்த பேஷண்ட் அயன் டிஃபிஷியன்சி அனீமியா 99% நாங்க சொல்லலாம். இதோட சீரம் அயன் ஃபெரிட்டின் ப்ரொஃபைல பாத்தீங்கன்னா அயன் டிஃபிஷியன்சியா தான் இருந்தது. சோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன சொல்றதுனால வந்து வென் இந்த கிராஃப் வந்து இந்த பீக் வந்து கீழே வை ஆக்சிஸ் பக்கத்துல வரப்போது மைக்ரோசைட்டோசிஸ், இது மைக்ரோசைட்டோசிஸ் இங்க வரப்போது பிளேட்லெட் ஹிஸ்டோகிராம் பார்த்ததுனால இந்த ஒரு பேரலல் வை ஆக்சிஸ்ல வர இந்த லைன் தாண்டி கூட வந்து உங்களுக்கு வந்து பீக் வரும் உங்களுக்கு. இன்னொரு கேஸ் பார்க்கலாம். இங்க வந்து நீங்க ஆர்பிசி பாத்தீங்கன்னா நார்மல், சோ நார்மலா இருக்க ஆர்பிசி நார்மலா இருக்கு, 2.80 ஃபிளாக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னால லார்ஜ் இம்மெச்சூர் செல்ஸ் அனீமியா இங்க த்ராம்போசைட்டோபீனியான்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த த்ராம்போசைட்டோபீனியா நான் யூஸ்வலா அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து இந்த கிராஃப் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகேட்ஸ் மாதிரி தோன்றதுனால இது கண்டிப்பா ஸ்மியர்ஸ் போட்டு தான் ஆகணும். ஸ்மியர் போட்டுட்டு கிளம்பிங் இல்லை, பிளேட்லெட் அக்ரிகேட்ஸ் இல்லை அப்படின்னால வந்து திருப்பி வந்து நீங்க மேனுவல் பிளேட்லெட் கவுண்டிங் பண்ணிட்டு தான் நீங்க ரிலீஸ் பண்ணணும் ரிப்போர்ட். ஸோ ஆர்பிசி பிளேட்லெட் ஹிஸ்டோகிராம் பார்த்துட்டு கூட நாங்க வந்து இன்ஃபர்மேஷன் வந்து உறுதியா ஆக்கிக்கலாம். மூணாவது கேஸ் எடுத்துக்கலாம். இந்த கேஸ் நீங்களே சொல்லிடுவீங்க, இது வந்து மைக்ரோசைட்டோசிஸ், இங்க கூட உங்களுக்கு மைக்ரோசைட்டோசிஸ் வருது, ஹெமட்டோக்ரிட் வந்து லோவா இருக்கு, 2.7 இஸ் ஹெமோக்ளோபின், எம்சிவி இஸ் 56, ஆர்டிடபிள்யூ இஸ் ஹை. இதே அதே ப்ரீவியஸ் கேஸ் மாதிரியே இருக்கு. இங்க நீங்க பார்க்கும்போது மைக்ரோசைட்ஸ் மைக்ரோசைட்ஸ் இங்க கூட கொடுக்கறது மைக்ரோசைட்டோசிஸ் கூட வந்தாச்சு. நாலாவது கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆர்பிசி இந்த மாதிரி வருது, கிராஃப் பிளேட்லெட்ஸ் வந்து இந்த மாதிரி கிளம்பிங், ஸோ பிளேட்லெட் கிளம்பிங் இருக்கலாம், இது கூட பிளேட்லெட் கிளம்பிங் தான். ஓகே, இது நீங்க பாருங்க, இங்க வந்து கொஞ்சோண்டு வந்து இந்த வழியில வருது, இந்த வழியில வரதுனால வந்து உங்களுக்கு எம்சிவி அதிகமா வருது, எம்சிவி 97 காட்டுறது. இந்த மேலே இது போச்சு, இது வந்து இந்த மாதிரி வரப்போது வந்து கீழேயே இழுத்துட்டு போகுது, இது கீழேயே டச் பண்ண மாட்டேன்றது. ஓகே, இந்த மாதிரி இருக்க போது வந்து பிளேட்லெட் இன்டர்பிரிட்டேஷன் நாட் பாசிபிள்னு கொடுக்குறது. இந்த மாதிரி இருக்க போது கூட நீங்க ஸ்லைட் பார்க்கணும், மேக்ரோ பிளேட்லெட்ஸ் இருக்கலாம். நான் என்ன சொன்னேன், மேக்ரோ பிளேட்லெட்ஸ் இருந்ததுனால எம்பிவி பார்க்கணும். எம்பிவி வந்து நீங்க பாத்தீங்கன்னா 7.9, லெஸ், இட்ஸ் வெரி லெஸ். பிளேட்லெட் டிஸ்ட்ரிபியூஷன் விடுத்து வந்து ஃபிளாக் ஆஃப் வந்திருக்கு, 14 வந்துருக்கு. ஸோ திஸ் இஸ் அப்நார்மல். ஸோ இது ரெண்டுமே அப்படி இருக்க முடியாது. மீன் பிளேட்லெட் வால்யூம் பிளேட்லெட் டிஸ்ட்ரிபியூஷன் விடுத்து 1 தான் இருந்தால் தான் நாங்கள் இன்டர்பிரேட் பண்ண முடியும். ஸோ இந்த மிஷின்ல வந்து நாங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி கிராஃப் வரப்போது வந்து பிளேட்லெட் அக்ரிகேட்ஸ் இருக்கலாம், ஜெயின்ட் பிளேட்லெட்ஸ் இருக்கலாம், இல்லை வந்து யூ மைட் ஹாவ் கோல்ட் அக்ரிடினேஷன்ஸ் கூட இருக்கலாம். கோல்ட் அக்ரிடினேஷன் எப்படி ரூல் அவுட் பண்ணிட்டீங்க, எம்சிஹெச்சி நீங்க பார்த்தீங்க, எம்சிஹெச்சி பார்க்க போது வந்து நார்மலா இருக்கிறதுனால அநேகமா இது வந்து பிளேட்லெட் கிளம்பிங் இல்ல மேக்ரோ பிளேட்லெட்ஸ் இருக்குன்னு அறிந்து கொள்ளலாம். இது வந்து இன்னொரு கேஸ், இங்க ஆர்பிசி ஃப்ரம் த பிரிண்ட் மிஷின் எடுக்க போது வந்து இங்க வருது. ஸோ இட் இஸ் மேக்ரோ. ஸோ மேக்ரோ இருக்க போது வந்து மோர் தென் 100 இருக்கணும், எம்சிவி நீங்க பாத்தீங்கன்னா 118. ஆர்டிடபிள்யூ இது வந்து நார்மலா இருக்கு, 14 இஸ் நார்மல் அப் சொன்னேன், தட் இஸ் சிவி பர்சன்டேஜ் இல்லை, சாரி சிவி பர்சன்டேஜ் இல்லை, ஆர்டிடபிள்யூ அதிகமா இருக்கு 49.
எஸ்டில வந்து அதிகமா இருக்க போது இவங்களுக்கு அநேகமா மெகலோபிளாஸ்டிக் அனீமியா இல்ல விட்டமின் பி 12 டெஃபிஷியன்சி இருக்கலாம். சோ வேற என்னெல்லாம் ஹிஸ்டோகிராம் எப்படி இருந்தது இங்க பாருங்க நல்லா இருக்குது. தி மேக்ரோசைட்டோசிஸ் பிளேட்லெட் வந்து கரெக்டா இருக்கு, நோ கிளம்பிங், இது WBC இஸ் நார்மல், திஸ் இஸ் பேசல் ஃபில் நார்மல். இது WBC ஓட ஹிஸ்டோகிராம் உங்களுக்கு காட்டுறது கொண்டு வந்திருக்கேன் அவ்வளவுதான். சோ இங்க வந்து 100க்கு தாண்டி எடுத்து இது வந்து மேக்ரோசைட்டோசிஸ் RDW அதிகமா இருக்கு மெகலோபிளாஸ்டிக் அனீமியா. ஸோ பிளேட்லெட் ஹிஸ்டோகிராம் பார்க்க போது வந்து ஆர்பிசி ஹிஸ்டோகிராம் கூட சேர்த்து பார்க்கணும். பிளேட்லெட் ஆர்பிசி ஹிஸ்டோகிராம் எப்படி எல்லாம் கேஸ்ல வச்சு நாங்கள் வந்து எப்படி இன்டர்பிரேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் ஒரு 6 கேஸ் வச்சு உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இப்போ வந்து WBC பாராமீட்டர்ஸ் அண்ட் ஹிஸ்டோகிராம்ஸ் வந்து தனியாக எடுத்திருக்கோம். இந்த WBC பாராமீட்டர்ஸ் அண்ட் ஹிஸ்டோகிராம்ஸையே தனியாக எடுத்திருக்கோம். சில பேர்கிட்ட 3-part டிஃபரென்ஷியல் இருக்கும், சில பேர்கிட்ட 5-part டிஃபரென்ஷியல், 2-3 வகையான ஒரு மாடல்ஸ் இருக்கலாம் அவங்களுக்கு. ஸோ இப்போ 3-part டிஃபரென்ஷியலுக்கும் 5-part டிஃபரென்ஷியலுக்கும் எப்படி வந்து நான் இன்டர்பிரேட் பண்ணலாம் அப்படின்னு அதர் 30 minutes வந்து உங்களுக்கு பார்க்கலாம் எப்படி இருக்கும். இந்த 3-part டிஃபரென்ஷியல்ல வந்து நியூட்ரோஃபில்ஸ் வந்து இயஸ்னோஃபில்ஸ் பேசோஃபில்ஸ் எல்லாமே வந்து 3rd கிராஃப் த லாஸ்ட் கிராஃப் இழுத்துட்டு போகுது. இந்த மாதிரி இருக்கிறது தான் மோனோசைட். ஃபர்ஸ்ட் பீக் வந்து லிம்ஃபோசைட்ஸ். ஓகே, ஸோ இந்த லிம்ஃபோசைட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மோனோசைட்ஸ், அடுத்தது நெக்ஸ்ட் வந்து கிரானுலோசைட்ஸ் பீக் வரும் உங்களுக்கு. மெஷினில் வரப்போது உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் த செல்ஸ் அண்ட் அப்புறம் வந்து அப்சல்யூட் கவுண்ட் கூட உங்களுக்கு வரும். WBC ஹிஸ்டோகிராம் வந்து நார்மல் இப்படி இருக்கும் உங்களுக்கு, லிம்ஃபோசைட், மோனோசைட் அண்ட் கிரானுலோசைட்ஸ் இப்படி இருக்கும். இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு மேலே எப்படி வரப்போது வந்து RBC fragmentation, red cell inclusion, all malarial parasite இருக்கலாம்னு ஒரு அறிகுறி. ஓகே, கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்மியர் பண்ணணும் இந்த மாதிரி கிராஃப் இருந்ததுனால. ஆனால் என்னெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் ஸ்மியர் பண்ண போது பார்க்க போது வந்து ரெட் செல் ஃப்ராக்மெண்டேஷன் இருக்கா, மைக்ரோசைட்டோசிஸ் இருக்கா, ரெட் செல் இன்க்ளூஷன்ஸ் இருக்கா, இல்லை வந்து உங்களுக்கு நியூக்ளியேட்டட் ஆர்பிசி இருக்கா, மலேரியல் பாரசைட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நியூட்ரோஃபில்ஸ் முன்னாடி லிம்ஃபோசைட்ஸ்க்கு முன்னாடி வர அந்த பீக் வந்து வரப்போது வந்து ஸ்மியர் ரிவ்யூ பண்ணணும். ஓகே, இந்த லிம்ஃபோசைட் பீக் வந்து அதிகமாக இருக்க போது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்மியர் ஸ்டடி பண்ணணும். ஸ்மியர் ஸ்டடி பண்ண போது வந்து நார்மல் லிம்ஃபோசைட்ஸா இல்லை மெலிக்னன்ட் லிம்ஃபோசைட்ஸான்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து இந்த லிம்ஃப் வந்து ப்ராட் ஆகுது, இந்த பேஸ் வந்து இந்த பீக் 100 தாண்டிடும். இந்த பீக் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு கோஸ் அவே 110, 100 அந்த மாதிரி இங்க போகும்போது இங்க பேஸ் ஆஃப் த லிம்ஃபோசைட் வந்து பெருசா போகும். நியூட்ரோஃபில் பேஸ் இது வந்து மேலே போய் அப்படியே போக போகுது, கீழே இறங்கலை அப்படின்னால வந்து கிரானிக் மைலாய்டு லுக்கீமியா இல்ல அக்யூட் மைலாய்டு லுக்கீமியா இருக்கலாம். ஸோ ஆர்பிசி WBC பிளேட்லெட்ஸ் என்ன ஹிஸ்டோகிராம் வந்து நீங்க வந்து 3-part அனலைசர்ல அப்நார்மலா இருக்கு அப்படின்னு நீங்க வந்து சந்தேகப்படுறீங்களோ அப்போ வந்து நீங்க ஸ்மியர் பண்ணி ரிவ்யூ பண்ணி தான் ஆகணும். அது வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாது, பண்ணீங்கனால வந்து ஆபத்துல போய் நிக்கலாம். ஓகே, இங்க வந்து லிம்ஃபோசைட் நார்மல், ஆனா இங்க பக்கம் பார்க்க வந்து கிரானுலோசைட் அதிகமா இருக்கு உங்களுக்கு, இது மோனோசைட் அதிகமா இருக்கு. சோ இது லிம்ஃபோசைட்டோசிஸ், திஸ் இஸ் கிரானுலோசைட்டோசிஸ், திஸ் இஸ் மோனோசைட்டோசிஸ். சோ இந்த 3 கிராஃப் இந்த மாதிரி அப்நார்மலா வரும்போது ஸ்மியர் ரிவ்யூ கண்டிப்பா தேவை. நியூட்ரோஃபில் மட்டும் அதிகமாக இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு நியூட்ரோஃபிலியா வரலாம். லிம்ஃபோசைட்டோசிஸ் அதிகமாக இருக்க போது உங்களுக்கு வந்து டியூபர்குலோசிஸ், வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், EBV இன்ஃபெக்ஷன், சைட்டோமெகுலோவைரஸ் இன்ஃபெக்ஷன், லுக்கீமியா என்ன வேணாலும் இருக்கலாம். மோனோசைட்டோசிஸ் மட்டும் அதிகமாக இருக்க போது வந்து ஸ்மியர் எலிவேஷன், ஸ்மியர் ஸ்டடி பண்ணி ஆகணும், லுக்கீமியா கூட இருக்கலாம். இது வந்து உங்களுக்கு சம்மரி. 3-part அனலைசர்ஸ் இருக்க போது வந்து ஃபர்ஸ்ட் கிராஃப் லிம்ஃபோசைட் அதிகமாக முன்னாடி வரும்போதே உங்களுக்கு வந்து கிராஃப் வந்துருக்கனால பிளேட்லெட் அக்ரிகேட் NRBCன்னு சொல்லியாச்சு. லிம்ஃபோசைட்ஸ் இது, லிம்ஃபோசைட்ஸ் கீழே வராது அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து லிம்ஃபோசைட்டோசிஸ் இருக்கும். மோனோசைட்ஸ் அதிகமாக இருக்க போது வந்து யூ ஹாவ் காட் லிம்ஃபோபிளாஸ்ட் இருக்கலாம், லுக்கீமியா இருக்கலாம், பேசோஃபீலியா இருக்கலாம். இந்த கிரானுலோசைட்ஸ் கர்ஸ் வந்து அதிகமாக இருக்க வந்து நியூட்ரோஃபீலியா இல்லை வந்து இமேச்சு கிரானுலோசைட்ஸ் இல்லை மெட்டாமைலோசைட்ஸ் கூட உங்களுக்கு வந்து இருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ பீக் எங்கே வருமோ அது அப்நார்மல் ஹிஸ்டோகிராமா நாங்கள் கன்சிடர் பண்ணி ஸ்மியர் பண்ணி ரிவ்யூ பண்ணி தான் ரிப்போர்ட் கொடுக்கணும். இப்போ வந்து ஏஜ் ஆயிடுச்சு சார், இந்த சாம்பிள் வந்து
தூத்துக்குடியில சென்னைக்கு வந்திருக்கு, இல்ல சென்னை இருக்க சாம்பிள் வந்து கன்னியாகுமரிக்கு போயிருக்கு, இல்ல கன்னியாகுமரி இருக்க சாம்பிள் வந்து டெல்லிக்கு போயிருக்கனால 6 மணி நேரம் இல்ல 12 மணி நேரம் அனாலிசிஸ் பண்ணதுனால இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து எனக்கு என்னமான இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா, இது வந்து 6 மணி நேரம் ஆயிடுத்து 8 மணி நேரம் ஆயிடுத்து அப்படின்னு நாங்க சொல்லக்கூடியுமா அப்படின்னு வந்து உங்க கிராஃப் வந்து இந்த மாதிரி அப்டாமலா வரும். 3-part அனலைசர்ல வந்து நீங்க பாத்தீங்கனால லெஸ் தேன் 6 hours இந்த மாதிரி கிராஃப் வரலாம், மோர் தேன் 6 hours வந்து உங்களுக்கு கிராஃப் வராது. ஸோ அப்படின்னு இங்க செல்ஸ் எல்லாம் டிட்டோரியேட் ஆயிடுதுன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அலாம்ஸ். ஸோ இந்த அலாம்ஸ் வந்து எல்லா மிஷின்லயும் இதே மாதிரி வரும்னு நான் சொல்ல முடியாது, ஆனா ஹோரிபா நிறுவனத்துல இருக்க அந்த ஹெமட் அனலைசர்ல வந்து அலாரம்ஸ் இந்த மாதிரி வரலாம். கிரீன் கலர் வித் டாலர் வந்ததுனால கம்பாரிசன் அப்படின்னு என்ன, அவுட் ஆஃப் 3 counts 2 counts ஆஃப் கோரிலேட்டிங். நான் நேற்றே சொன்னேன் நான் உங்களுக்கு டபிள்யூபிசி கவுண்டர்ல பிளேட்லெட் கிளவுட்ஸ் எல்லாம் வந்து 3 times 6 times 11 times 12 times அந்த மாதிரி அது கவுண்ட் பண்ணி ஆவரேஜ் கொடுக்கறது அப்படின்னு. ஸோ கம்பாரிசன் பண்ண போது டாலர் ரிமார்க்கை வந்து உங்களுக்கு பிரிண்ட் அவுட்ல ஃபிளாக் வந்து இருக்குனால 2 counts தான் கோரிலேட் ஆகுது, 1 count கோரிலேட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். பாராமீட்டர் அக்செப்ட் பண்ணலாமா, அக்செப்ட் பண்ணலாம், ரிப்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ரெட் கலர்ல வருது சார் ஆஸ்ட்ரிக்ஸ், இந்த 3 counting வந்து சரியில்லை. ஸோ அப்போ வந்து நான் வந்து இந்த ரீரன் பண்ணணும் இல்லை கிளீன் பண்ணணும் மிஷின். இந்த ப்ளூல வந்து உங்களுக்கு வந்து இருக்க போது வந்து எக்ஸ்கிளமேஷன் மார்க்னு சொல்லுவாங்க, இந்த எக்ஸ்கிளமேஷன் மார்க் வரப்போது வந்து பிளேட்லெட் அக்ரிகேட் இருக்கலாம்னு ஒரு சஸ்பென்ஷன் வரப்போது வந்து உங்களுக்கு வந்து திருப்பி ஸ்மியர் வந்து பண்ணியிருந்தா ரிவ்யூ பண்ணணும். டி என்ன டைல்யூஷன், டைல்யூஷன் தாண்டி போயிருக்க ரேஞ்ச் அப்படின்னாலே வந்து ஹை வேல்யூ இருக்கலாம். இது டபிள்யூபிசி யூஸ்வலாக வந்து பிளேட்லெட் அப்படி வரப்போது வந்து மினிமல் டைல்யூஷன் பண்ணிட்டு நாங்கள் வந்து எஸ்டிமேட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ டாலர் சிம்பிள் இருந்ததுனால 2 results ஆர் கோரிலேட்டிங், 3rd result இஸ் நாட் கோரிலேட்டிங். ரிஜெக்ஷன் வந்து யூ ஹவ் காட் ஆஸ்ட்ரிக்ஸ். சஸ்பிஷன் வந்து உங்களுக்கு வந்து சந்தேகம் வந்து எக்ஸ்கிளமேஷன் மார்க். டிஎன்எல் டைல்யூஷன் தாண்டி போனால் ஒரு வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து 5-part எம்எஸ்இன் சீரீஸ்ல வந்து பிளேட்லெட் அப்புறம் ஆர்பிசி வந்து சேமா இருக்கும் இன்டர்பிரிட்டேஷன், ஆனால் கிராஃப் வந்து மாறுது. ஸோ இந்த கிராஃப் வந்து இந்த 5-part டிஃபரென்ஷியல் இருக்கும் போது வந்து நார்மல் வேல்யூ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதான், பிரிண்ட் அவுட் எப்படி வரும்னு தெரிஞ்சதான் நாங்கள் வந்து இன்டர்பிரேட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஹீமோகிராம் வந்திருக்கு, தட் இஸ் நியூமரிக் டேட்டா வந்திருக்கு உங்களுக்கு. இந்த பக்கம் வரும்போது வந்து உங்களுக்கு பிளேட்லெட் எப்படி இருக்கு நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆர்பிசி, இது வந்து பிளேட்லெட் இப்படி வரும். ஸோ நார்மல் பிளேட்லெட் ரேஞ்ச் இஸ் திஸ், 450 பேனிக் வேல்யூன்னு சொல்றாங்க. லோ வந்து 150, லோ லெஸ் தேன் 100 இஸ் த்ராம்போசைட் அப்படிங்க. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து உங்க லேபுக்கு ஏற்ற மாதிரி உங்க கன்சல்டேஷன் உங்க கன்சல்டன்ஸ் இல்லை கிளினிஷியன்ஸை கேட்டு கூட நீங்க வந்து இது செட் பண்ணீங்கன்னா மிஷின் வந்து லோ ஹை அப்படின்னு கூட கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மிஷின் வந்து லோ ஹை கொடுக்கறது வந்து மிஷின் வந்து ஃபேக்டரி செட்டிங்ல தான் இருக்கு சார் நான் மாற்ற முடியாதுன்னா இல்லை, நீங்க வந்து உங்க ஈச் வேல்யூ இந்த பாராமீட்டர் வந்து நீங்க மாத்திட்டு இந்த லோ வேல்யூவா ஹை வேல்யூ வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். பெத்தலாஜிக்கல் ஃபிளாக்ஸ் அப்படின்னு எம்எஸ்இன்ல கொடுக்கறது, இந்த ஃபிளாக்ஸ் எப்படி வரும், லியூகோசைட்டோசிஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும், அனீமியா, ஆனோசைட்டோசிஸ், கோடக்ளூட்டனின் அப்படின்னு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணலாம். ஜென்ரல் ஃபிளாக்ஸ் என்னெல்லாம் வரும் உங்களுக்கு மெஷின்ல, இந்த மாதிரி எக்ஸ்கிளமேஷன் மார்க் வரப்போது வந்து டைல்யூஷன் தாண்டி போயிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லை நாங்கள். எக்ஸ்கிளமேஷன் மார்க் இருக்க போது வந்து கோரிலேஷன் லெஸ் தேன் 90% இன் கேஸ் ஆஃப் லிம்போசைட் மோனோசைட் நியூட்ரோஃபிலி இயர்ஸ்னோஃபில். சஸ்பிஷன் வரப்போது இந்த மாதிரி எக்ஸ்கிளமேஷன் மார்க் வரும், ஸோ பிளேட்லெட் அக்ரிகேட் இருக்கலாம்னு டவுட் பண்ணலாம் நாங்கள். ஸ்லைசஸ் அதனால என்ன, நேற்று நான் சொன்னேன் 12 தடவை கவுண்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ பிளேட்லெட் கவுண்ட், ஆர்பிசி கவுண்ட், ஹீமோக்ளோபின் கவுண்ட் எல்லாமே வந்து மாறுது. பிளேட்லெட் கவுண்ட், ஆர்பிசி கவுண்ட் வந்து 12 times வந்து கவுண்ட் பண்ணுறது, டபிள்யூபிசி வந்து 11 times கவுண்ட் பண்ணுறதுன்னு சொன்னேன்னா ஹீமோக்ளோபின் கூட வந்து உங்களுக்கு 13 times கவுண்ட் பண்ணுறதுன்னு சொன்னேன், அந்த ஆவரேஜ் தான் இங்கே வருது. ஸோ இந்த ஸ்க்ரீன்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோரிலேஷன் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். அப்நார்மலாக இருக்க போது கூட உங்களுக்கு வந்து இந்த கோரிலேஷன் ஆஃப் த மெஷர்ட் பேராமீட்டர் டு தட் ஆஃப் த கோரிலேட்டட் பேராமீட்டர் வந்து மாறுது. சிஸ்டம் அலாரம்ஸ்ல வந்து வேற என்னெல்லாம் வரும் உங்களுக்கு, டபிள்யூபிசி 2 of the 11 counts ஆர் நாட் அக்செப்டபிள் அப்படின்னு அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் வரும். டபிள்யூபிசி லிம்போசைட் அப்சல்யூட் கவுண்ட், மோனோசைட் அப்சல்யூட் கவுண்ட், யூஸ்னோஃபில் அப்சல்யூட் கவுண்ட், பேசோஃபில் அப்சல்யூட் கவுண்ட் வந்து ரிசல்ட்ஸ் பிளாக் வித் இந்த ஆஸ்ட்ரிக்ஸ் வரப்போது வந்து டிஃபரெண்ட் அவுட் ஆஃப் த ரேஞ்சஸ் அப்படின்னு வரும். எல்லோ கலர்ல வரப்போது எப்பவுமே வந்து டபிள்யூபிசி ஆர்பிசி பிளேட்லெட்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பிளாங்க் ஹீமோக்ளோபின் வரும்போது வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஹீமோக்ளோபின் இஸ் எ க்வெஸ்சன்,
அப்போ வந்து ஹீமோக்ளோபின் எம்சிவி எம்சிஹெச்சி கூட ரிசல்ட்ஸ் ஆர் யூஷுவலி ரிஜெக்டட். அன்ஸ்டேபிள் மெஷர்மெண்ட் அலாரம் வந்து சில சமயம் வரும், ஏஜ் ஆன சாம்பிள் அங்க அனலைஸ் பண்ண போது வந்து உங்களுக்கு அன்ஸ்டேபிள் கவுன்ஸ் யூஷுவலா வருது. ஆர்பிசி பாப்புலேஷன்ல வந்து மிக முக்கியமானது நான் சொன்னேன் ஏற்கனவே, யூ ஹாவ் மைக்ரோசைட்டோசிஸ் மேக்ரோசைட்டோசிஸ் டூ பாப்புலேஷன் இருக்கு போது இந்த மாதிரி வரும். இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் த டபிள்யூபிசி அண்ட் என்ஆர்பிசிஸ் ஆர் காமன். இப்போ இந்த என்ஆர்பிசி வந்து லிம்போசைட் அப்படின்னு வந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்கு. பண்ணப்போது வந்து சில சமயம் வந்து உங்களுக்கு டபிள்யூபிசி ஹிஸ்டோகிராம் வந்து அப்னார்மலா வரலாம். ஹெமடோகிரிட் அவுட் ஆஃப் லீனியர் ரேஞ்ச் எப்பவுமே வந்து பாலிசைத்தி மேல இருக்கும். ஸோ ஹிமடோகிரிட் வந்து மோர் தென் 52-55 வரப்போது வந்து அவுட் ஆஃப் த லீனியாரிட்டி ரேஞ்ச் இருக்க போது வந்து உங்களுக்கு வந்து பாலிசைத்தியமே வந்து நாங்கள் வந்து டிசைட் பண்ண விட்டு இருக்கு. லீனியாரிட்டி லிமிட் ஆஃப் த ஹோரிபா மெஷின்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 67%. ஸோ மூவிங் த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னு இங்கே ஒரு வாட் யூஸ் பண்ணியிருக்கோம். மூவிங் த்ரெஷ்ஹோல்டு தான் வந்து இந்த 2-30 ஃபெம்டோ லிட்டர்ஸ் இங்கே மட்டும் வரும். ஆனால் யூஸ்வலாக வந்து 2-25 தான் ஸ்டேபிள். 25 ஃபெம்டோ லிட்டர்ஸ் தாண்டி எடுத்துன்னா தெர் இஸ் கண்டாமினேஷன் ஆஃப் த ஆர்பிசி சிஸ்டர் சைட்ஸ் ஆர்கோடக்ளூட்டினன்ஸ் அக்ரிகேட்ஸ் எல்லாம் இந்த பக்கம் வரும். ஸோ பிளேட்லெட் ஆர்பிசி இன்டர்ஃபரன்சஸ் ஷுட் ஹேப் மே ஹேப்பன் அண்ட் ஸ்மியர் ஸ்டடி பண்ணி தான் ஆனும் நாங்கள். ஸோ பிளேட்லெட்ஸ் இன்டர்ஃபரன்ஸ் வரும்போது வந்து ஆர்பிசி பிளேட்லெட்ஸ் வந்து நாங்கள் வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஆக போது வந்து ஸ்மியர் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுக்க வேண்டியிருக்கோம். இது நேற்று நாங்கள் வந்து சொன்னது தான், உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன். இன்னைக்கு இந்த டிஃபரென்ஷியல் கவுண்ட் பண்ண போது வந்து இந்த செல் வால்யூம் அண்ட் அப்சார்பன்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த லிம்ஃபோசைட் நியூட்ரோஃபில் யூஸ்னோஃபில் மானோசைட் பேசோஃபில் அப்படின்னு மெஷின் வந்து கிளாஸிஃபை பண்ணுறது. லார்ஜ் இமெச்சூர் சைட்ஸ் ஆர் லார்ஜ் இமெச்சூர் செல்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து வை ஆக்சஸ் தாண்டி பெருகி உங்களுக்கு வந்து வால் அந்த செல்ஸில் டிஸ்ட்ரிபியூஷன் வரும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி லிம்ஃபோசைட் அதிகமாக இருக்கிற லிம்ஃபோசைட்டோசிஸ், நியூட்ரோஃபில்ஸ் அதிகமாக இருக்கும்போது நியூட்ரோஃபீலியா, யோஸ்னோஃபில்ஸ் அதிகமாக இருக்கும்போது யோஸ்னோஃபீலியா, மானோசைட்ஸ் அதிகமாக இருக்கும்போது மானோசைட்டோசிஸ், செல்ஸ் எல்லாமே வந்து இந்த பகுதியில் வருது. லிம்ஃபோசைட் இன் சாரி லார்ஜ் இமெச்சூர் செல்ஸ் இந்த மாதிரி வரும்போது வந்து பிளாஸ்ட் செல்ஸ் எல்லாம் இங்கே வருது சார் அப்படின்னு வந்து அது லுக்கீமியாவாக இருக்கலாம். சில சமயம் என்ன ஆகுதுனாலே வந்து மானோசைட்ஸ் நியூட்ரோஃபில்ஸ் வந்து அந்த கிரானியூல்ஸ் வந்து சரியாக வளர்ந்துருக்காது. ஸோ வளராத போது வந்து இந்த நியூட்ரோஃபில் மானோசைட் வந்து ஓவர்லாப் ஆகலாம். அதே மாதிரி நியூட்ரோஃபில் இயோசினோஃபில் கூட ஓவர்லாப் வரலாம், லிம்ஃபோசைட்ஸ் அண்ட் மானோசைட்ஸ் ஓவர்லாப் வரலாம், நியூட்ரோஃபில்ஸ் பேசோஃபில்ஸ் கூட உங்களுக்கு ஓவர்லாப் வரலாம். அப்படின்னா என்ன, செல்ஸ் வந்து சில சமயம் வந்து கரெக்டான மார்ஃபாலஜி இல்லை, எக்ஸ்பெஷலி எந்த கேசஸ் லுக்கீமியா மைலோடிஸ்பிளாஸ்டிக் சிண்ட்ரோம் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல வந்து இந்த கிராஃப் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓவர்லாப் ஆகமா வரும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு டயாகிராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் வந்து மேட்ரிக்ஸ் த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னு இருக்கு. இந்த கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன்ஸ்ல போட்டிருக்காங்கல்ல இந்த ப்ளூ கலர், இந்த ப்ளூ கோட் மூணு இருக்கு, 1, 2, 3 இந்த ரெட் கோட் 2 இருக்கு. இது வந்து நாங்கள் த்ரெஷ்ஹோல்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த த்ரெஷ்ஹோல்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க போது வந்து ரெட் அன்றது வந்து மூவிங் த்ரெஷ்ஹோல்டு, இங்கே வந்து இருக்கு, இது மூவிங் த்ரெஷ்ஹோல்டு. இப்போ மூவிங் த்ரெஷ்ஹோல்டு வந்து திஸ் ப்ளூ கலர் டிபெண்ட்ஸ் அப்பான் த ரெட். ஓகே, ஸோ பிளாக் இருக்கிறது எல்லாமே வந்து ஃபிக்ஸ்ட். ஸோ அப்படின்னாலே என்ன சார் இது, நான் இது எப்படி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு இங்கே பாருங்க. இங்கே வந்து ரெட் இது வந்து மூவிங் த்ரெஷ்ஹோல்டு, இது வந்து மூவிங் த்ரெஷ்ஹோல்டு, இது மூவிங் த்ரெஷ்ஹோல்டு. இந்த ப்ளூ இருக்கிறது வந்து இது டிபெண்ட் பண்ணி தான் இது புஷ் ஆகுது மூவ் ஆகுது. ஓகே, ஸோ மூவிங் த்ரெஷ்ஹோல்டு இருக்க போது வந்து உங்களுக்கு ஓவர்லாப் செல்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, இந்த அலாரம் சென்சிட்டிவிட்டி இந்த மெஷின் வந்து அலாரம் எப்படி எல்லாம் கொடுக்கறது அப்படின்னால வந்து ஃபர்ஸ்ட் வந்து லிம்ஃபோசைட் எடுத்துக்கலாம். இங்கே தான் லிம்ஃபோசைட்ஸ் இருக்குன்னு சொன்னா, ஸோ லிம்ஃபோசைட் இன்டர்ஃபரன்ஸ் வரப்போது வந்து இஃப் த லிம்ஃபோசைட்ஸ் வந்து எல்எல் அண்ட் எல்எல் ஒன் இந்த பக்கம் வந்ததுனால த லீனியாரிட்டி லெவல் வந்து 16% இருக்கும். ஓகே, மானோசைட் இன்டர்ஃபரன்ஸ் வரப்போது வந்து உங்களுக்கு வந்து இந்த பகுதியில் வரும் மானோசைட் இன்டர்ஃபரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஏடிபிக்கல் லிம்ஃபோசைட்ஸ் வந்து இந்த பகுதியில் வருது, இந்த பக்கம் வந்து ரைட் நியூட்ரோஃபில்ஸ் வில் பி தேர். இது இமெச்சூர் கிரானுலோசைட்ஸ் அதிகமாக இருக்க போது உங்களுக்கு நியூட்ரோஃபில்ஸ் இங்கே அதிகமாக வரும். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இந்த பகுதியில் வரும், பிஎன்ஹெச் அண்ட் பிஎன்எல். ஸோ செல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பிஎன்எல் பகுதியிலையோ இல்லை பிஎன்ஹெச் பகுதியில் இருக்குதுனால பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக இருக்கு. சர்வீஸ் இன்ஜினியர் வந்து இதை பற்றி பார்த்து அது வந்து அப் டைம் பண்ணி இது த்ரெஷ்ஹோல்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க, கண்ட்ரோல்ஸ் ரன் பண்ணி கொடுப்பாங்க, அப்போ கண்ட்ரோல்ஸ் பாஸ் ஆகிருப்பாங்க.
பாண்ட்ஸ் வந்து பிஎன்எல்ஏயோ பிஎன்எச்ல இருக்கு அப்படின்னால பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும். இது வந்து நாளைக்கு திருப்பி வரும் உங்களுக்கு ட்ரபிள் ஷூட்டிங்ல. ஸோ லிம்போசைட், நியூட்ரோபில்ஸ், ஏடிபிக்கல் லிம்போசைட்ஸ், இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் மோனோசைட்ஸ், எல்வன் இருக்கும் போது வந்து இன்டர்ஃபரன்ஸ் வித் லிம்போசைட்ஸ் ஆல்சோ. இந்த மாதிரி வரப்போது வந்து ஸ்மியர் அவசியம். இதுதான் உங்களுக்கு சம்மரி. இது ஒரு மாஸ்டர் சார்ட்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், இந்த பிளாக் கோட் பார்த்துருங்க, ஈஸி உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஃபினிஷ் வித் த பிளாக். இந்த பிளாக் கோட் இதுனால பேக்ரவுண்ட் நாய்ஸ், இங்கே வரும்போது வந்து பிளேட்லெட் அக்ரிகேட்ஸ், எரித்ரோ பிளாஸ்ட், பேக்ரவுண்ட் நாய்ஸ், மெஷின் ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம். இந்த பக்கம் உங்களோட ப்ளூ கலர் நீங்க பார்க்க போது வந்து இன்டர்ஃபரன்சஸ் ஆஃப் அக்ரிகேட்ஸ் ஆஃப் த பிளேட்லெட்ஸ், என்ஆர்பிசி, மலேரியா இருக்க போது வந்து இந்த லிம்போசைட்ல வந்து முன்னாடியே வந்து டாட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து மலேரியா இருக்கலாமா, என்ஆர்பிசி இருக்கலாமா, இல்ல ஹவல்ஜாரி பாடிஸ், இல்ல நியூக்ளியேட்டட் ஆர்பிசி, ஸ்மால் அக்ரிகேட்ஸ் ஆஃப் த லிம்போசைட்ஸ் இருக்கான்னு எதிர்பார்க்கலாம். இது தாண்டி இந்த ஏடிபிக்கல் லிம்போசைட்ஸ் இந்த பக்கம் வரும்போது டெங்கி காய்ச்சலா இருக்கலாம், இல்ல வைரல் இன்ஃபெக்ஷன் கண்டிஷன்ஸ் இருக்கலாம். இந்த ப்ளூ கலர் இந்த பக்கம் வரும்போது வந்து அப்னார்மல் நியூட்ரோஃபில் டிஸ்ட்ரிபியூஷன், சாரி லுக்கீமியா, கிரானிக் மைலார் லுக்கீமியா, மெம்பரேன் டிசீசஸ், ரெசிஸ்டன்ட் டு லைசிஸ். ஸோ சில ஹீமோக்ளோபினோபதி வந்து உங்களுக்கு வந்து இந்த பக்கம் ஆர்பிசிஸ் இங்கே வந்து உள்ளதாம். ஸோ தெர் இஸ் கண்டாமினேஷன் சம்டைம் வித் ரெசிஸ்டன்ட் ஆர்பிசிஸ் கூட உங்களுக்கு வரும். இந்த ரெட் தாண்டி போயிடுத்து, இந்த ரெட்ல வந்து நிறைய செல்ஸ் வந்து கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் வருது அப்படின்னா யூஎஸ்னோஃபில் நியூட்ரோஃபில்ஸ் கண்டாமினேஷன் இருக்கு, செல்ஸ் வந்து சரியா டிஃபரன்ஷியேட் ஆகல, மைலோடிஸ்பிளாஸ்டிக் சிண்ட்ரோமா இருக்கலாம். ஸ்மியர் ஸ்டடி பண்ணிட்டா அறிந்து கொள்ளணும். செல்ஸ் வந்து நியூட்ரோஃபில் தாண்டி லார்ஜ் இமேச்சூர் செல்ஸ்க்கு பின்னாடி இருக்கு அப்படின்னா வந்து இன்ஃபெக்ஷன், செப்சிஸ் இருக்கலாம், லார்ஜ் இமேச்சூர் செல்ஸ் இருக்கலாம்னு அர்த்தம். இந்த பகுதியில மானோசைட்டோசிஸ் தாண்டி லார்ஜ் இமேச்சூர் செல்ஸ்ல வரப்போது வந்து இமேச்சூர் கிரானுலோசைட்ஸ் லைக் மைலோசைட்ஸ், ப்ரோமைலோசைட்ஸ், ஹைப்பர் பேசோஃபில்ஸ் ஆர் பேசோஃபில்ஸ் ஆர் பிளாஸ்ட் செல்ஸ் தான் இங்க வருது. ஸோ கிளாக் வைஸ்ல நாங்க போக போது வந்து இது அப்னார்மல் நியூட்ரோஃபில்ஸ், அப்னார்மல் மானோசைட்ஸ், அப்னார்மல் லிம்போசைட்ஸ், மலேரியா, பேக்ரவுண்ட் நாய்ஸ், தென் அப்னார்மல் நியூட்ரோஃபில்ஸ். ஸோ இந்த WBC ஹிஸ்டோகிராம் வச்சு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து நாங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ வந்து ஃபைவ் பார்ட் அனலைசர் மிஷின்ல இருக்க சில இன்டர்பிரிட்டேஷன் பார்க்கலாம். இது வந்து நீங்க பார்த்தீங்கனால இதுதான் நம்பர்ஸ், இதுதான் உங்களுக்கு வந்து ஹிஸ்டோகிராம், இதுதான் ஸ்கேட்டர் பிளாட். இந்த ஸ்கேட்டர் பிளாட்ல இது லிம்போசைட், இது நியூட்ரோஃபில், இது யோசினோஃபில், இது மோனோசைட். ஓகே, இதுதான் லார்ஜ் இமேச்சூர் செக்ஷன் இங்க இருக்கு. இந்த கேஸ்ல வந்து நார்மலா தான் இருக்கு, பிளேட்லெட் கர்வ் நார்மலா இருக்கு, ஆர்பிசி கர்வ் நார்மலா இருக்கு, ஆல் த பாராமீட்டர்ஸ் ஆர் நார்மல். சோ இது வந்து நார்மல். இங்க பாப்போம், பிளேட்லெட் லோவா இருக்கு, எம்சிவி நார்மலா இருக்கு, ஆனா பிளேட்லெட் வந்து லோவா இருக்கு 69. இந்த பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா ஆர்பிசி கர்வ் நார்மல், ஆனா இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா போகுது. ஓகே, சோ இந்த மாதிரி கிராஃப் வரப்போது நான் ஏற்கனவே சொன்னேன் பிளேட்லெட் அக்ரிகேட் இருக்கலாம், இல்ல பிராக்மெண்டட் ஆர்பிசி, இல்ல என்ஆர்பிசி இன்க்ளூஷன்ஸ் இருக்கலாம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெட் சர்க்கிள் பண்ணும்போது இதுதான் லிம்போசைட்ஸ். சோ லிம்போசைட்ஸ் முன்னாடி இருக்கிறதுனால என்ஆர்பிசி இருக்கா, மலேரியல் பாரசைட் இருக்கா, இல்ல வந்து பிராக்மெண்டட் ஆர்பிசிஸ் இருக்கான்னு சொல்லணும். பிராக்மெண்டட் ஆர்பிசி இருக்கிறது அப்படின்னு சந்தேகப்பட்டோம்னால இந்த கிராஃப் வந்து உங்களுக்கு வந்து இந்த பகுதியும் ஆரம்பிக்கும் போய் தப்புறோம் வரலை. ஸோ இந்த ஆர்பிசி வந்து நார்மலா தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த பிரச்சனை வந்து பிளேட்லெட்ஸ் மாதிரி இருக்க ஒரு செல்ஸ் வந்து இன்டர்ஃபியர் பண்றது, அது என்ன இருக்கலாம், பிளேட்லெட் அக்ரிகேட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி இரெகுலர் கிளாக்கிங் வரப்போது வந்து இந்த இரெகுலர் கிராஃப் டவுன் ஸ்லைட்ல வரப்போது வந்து WBC ஹிஸ்டோகிராம்லயோ ஸ்கேட்டர் பிளாட்லயோ வந்து உங்களுக்கு வந்து லிம்போசைட்ஸ் முன்னாடி இருக்க கிளாக்கிங் வந்து உங்களுக்கு அதிகமா தெரியும். இதோட பிளேட்லெட் லோ 16,000 தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், பட் இங்க வந்து அதிகமா இங்க வரதுனால பிளேட்லெட் அக்ரிகேட் இல்ல சிஸ்டியோசைட்ஸ் இருக்கலாம், ஆனா இந்த பிளேட்லெட் அக்ரிகேட் இங்க வரணும் இங்க வரல. இந்த லிம்போசைட்ஸ், நியூட்ரோஃபில்ஸ், மோனோசைட்ஸ், யூஸ்னோஃபில்ஸ் ஆர் நார்மல். ஸோ இது வந்து த்ராம்போசைட்டோபினியா, ட்ரூ த்ராம்போசைட்டோபினியா இருக்கலாம். இங்க வந்து MCHC இஸ் நார்மல், RBC எல்லாம் நார்மல், ஆனா WBC வந்து 14,000, யூஸ்னோஃபில்ஸ் ஆர் ஹை. ஓகே,
So in the eosinophil high irukkanaale vandu 52.7% is the eosinophil count. Absolute count vandu 7.38. appo vandu inge adhigama irukku. So indha pakkam neenga paathinga eosinophilia adhigama irukkanaale indha number idhukku correlate aagudhu. So this is a case of eosinophilia. Monocytosis inge adhigama irukku. Monocytes inge neenga paathinga 1.5 absolute number out of 9.5. So there is no abnormality in the RBC platelets in the basal. So RBC platelet abnormality illa. Electrocardiogram la matta da vandu monocytosis distribution adhigama irukku. So vandu monocytosis. Next case vandu WBC vandu 22.7 high. Platelet count vandu normal 150 oda koraya irukku. Atypical lymphocyte vandu 7.7. ALF percentage அப்படிங்கிறது 7.7. கிராஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து அதிகமா டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கறனால ஏடிபிக்கல் லிம்போசைட்ஸ் இந்த மாதிரி வரப்போது டுபர்குலோசிஸ் இல்ல வந்து எப்ஸ்டீன் பார் வைரஸ் ஆர் டெங்கி காய்ச்சல் இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படலாம். இங்க பாருங்க ஹீமோகுளோபின் இஸ் 9.1 அனீமியா எம்சிவி இஸ் நார்மல் பிளேட்லெட் கவுண்ட் இஸ் லோ ஸோ த்ராம்போசைட்டோபீனியா WBC is high. So, in the leukocytosis, anemia, and thrombocytopenia. Neutrophil when the normal flag of abdina suspicion. Abdina the dilution the bunny na report is kudukka vendidirukku. Minute dilution panni da nagu kudukka vendidirukku. Ana monocyte lymphocytes da adhigama irukken kaandrathu. Graph paapu. கிராஃப்ல வந்து உங்களுக்கு அப்னார்மல் லிம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்றது ஆனா கிராஃப் தாண்டி இந்த ரெண்டு கோடுங்கள்ல வந்து செல்ஸ் வரப்போது லார்ஜ் இம்மெச்சூர் செல்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. ஸ்மியர் வந்து பார்க்க போது வந்து மோஸ்ட்லி இது லுக்கீமியாவா இருக்கணும். ஸோ இது நீங்க பாத்தீங்கன்னா அக்யூட் லிம்போபிளாஸ்டிக் லுக்கீமியா அப்படின்னு இது வந்து அறிந்து கொண்டிருக்காங்க. அக்யூட் லிம்போபிளாஸ்டிக் அனீமியா இல்ல சாரி அக்யூட் லிம்போபிளாஸ்டிக் லுக்கீமியான்னு நாங்க வந்து இப்போ சொல்லலாம். ஆனா வந்து இந்த சைன் பண்ண போது பெரிஃபரல் ஸ்மியர்ல வந்து lymphocytosis, advice flow cytometry, advice bone marrow aspiration, abdini, reporting like kuduka venditirukku. Smear study mattu thane ketirukanga. So, appo vandu neenga vandu smear study vandu anemia, leukocytosis, thrombocytosis with numerous atypical cells. Advice flow cytometric analysis for ruling out or confirmation of leukemia. Abdini kuduthenga na nalla irukku. Adutha case la vandu leukocytosis. 13.7 is hemoglobin. Lymphocytosis இருக்கு ஆனா உங்களுக்கு வந்து H high value கொடுத்திருக்காங்க. Asterisk வந்திருக்கு அலாரம் கொடுத்திருக்கு. Atypical lymphocytes வந்து சொல்றது. WBC histogram வந்து நீங்க பாத்தீங்கன்னா scatter plot பாத்தீங்கன்னா இழுத்து இருக்கீங்க இன்னும். So you have atypical lymphocyte, lymphocytes, monocytes and large immature cells view வந்துருச்சு. So in the full y axis ல இருக்க அந்த distribution of lymphocyte, atypical lymphocyte அண்ட் மானசைட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இது கூட ஒரு மாதிரியான ஒரு லுக்கீமியா இருக்கணும். சிஎல்எல் சிஎல்எல் ஏன் சொல்றாங்க ஹீமோகுளோபின் வந்து நார்மல் பிளேட்லெட் வந்து நார்மல் அக்யூட் லுக்கீமியாஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து அனீமியா த்ராம்போசைட்டோபீனியா இருக்கும். கிரானிக் லுக்கீமியாஸ்ல வந்து ஹீமோகுளோபின் பிளேட்லெட் வந்து அநேகமா நார்மலா தான் இருக்கும். இங்க பார்க்கலாம் இன்னொரு லியூகோசைட்டோசிஸ் அனீமியா இருக்கு 7.9 பிளேட்லெட்ஸ் வந்து 49 த்ராம்போசைட்டோபீனியா ஸோ த்ராம்போசைட்டோபீனியா நெக்ஸ்ட் அனீமியா அண்ட் WBC கவுண்ட் அதிகமாக இருக்குன்னு ஒரு லுக்கீமியா சஸ்பெக்ட் பண்ணலாம் அக்யூட் லுக்கீமியா சஸ்பெக்ட் பண்ணலாம். நியூட்ரோஃபில் அதிகமாக இருக்கு மானோசைட் அதிகமாக இருக்கு லார்ஜ் இம்மெச்சூர் சைஸ் வந்து அதிகமாக இருக்கு இந்த நம்பர்ல பிரகாரம். இந்த பகுதியை வந்து நாங்க வந்து எம்எஸ்சின்ல வந்து ஹிஸ்டோகிராம் டேட்டா பிளாட் பார்க்கும் போது வந்து மோனோசைட் லார்ஜ் இமேச்சு கிரானுலோசைட்ஸ் அண்ட் நியூட்ரோஃபில்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அக்யூட் மைலாய்ட் லுக்கீமியா அப்படின்னு ஒரு சந்தேகம் படலாம். ஸோ டயக்னோசிஸ் வந்து அக்யூட் மைலோபிளாஸ்டிக் லுக்கீமியா. ஓகே ஸோ இந்த ஸ்மியர் பார்க்க முன்னாடி வர அந்த நியூமரிக் டேட்டா அது அப்புறம் வந்து ஹிஸ்டோகிராம் டேட்டா பிளாட் தட் இஸ் இந்த இருக்க இந்த ஜியோமெட்ரி இங்க இருக்க இந்த ஜியோகிரபி இங்க இருக்க நியூமரிக்கல் டேட்டா வச்சு நாங்க வந்து ஸ்மியர்ல வந்து அநேகமா என்ன டயக்னோசிஸ் இருக்கலாம் அப்படின்னு அறிந்து கொள்ள வாய்ப்பு வந்து இந்த ஃபைவ் பார்ட் டிஃபரன்ஷியல் அனலைசர் இல்ல த்ரீ பார்ட் டிஃபரன்ஷியல் அனலைசருக்கு போது வந்து பயன்படுத்தணும். இந்த இன்னொரு கேஸ் பார்க்கலாம் WBC வந்து 35,000 ஹை லியூகோசைட்டோசிஸ்
hemoglobin 30.4 anemia. Platelet vandu normal 217. Ana inda neutrophil monocytes adhigama irukku. Inge neenga paathinganaala neutrophils, monocytes and large immature cells rendume vandu dark discoloration irukkiradala chronic myeloid leukemia irukkalam. Ena vandu anemia avu kadaiyadhu, thrombocytosis, thrombocytopenia avu kadaiyadhu, normal counts a irukku. Na sonna padiya vandu anemia acute a irukka pothu platelet count will be low, hemoglobin will be low. Chronic leukemia la vandu platelet count and hemoglobin will be usually normal. The chronic myeloid leukemia. So innoru pagudiya vandu naga paakalam innoru case. WBC vandu 17.7, hemoglobin anemia irukku, platelet vandu normal a irukku, neutrophil lymphocyte adhigama irukku, atypical vandu adhigama irukku. So in the case vandu chronic myelomonocytic leukemia appdini diagnose pannirukanga. So in the diagnosis ellame vandu neenga inda smear paathu naga sollalama appdinale andha mari panna koodadhu naga. ஏனா வந்து ஹெமட்டாலஜி இப்ப வந்து மாறி இருக்கு. இந்த WBC வந்து மார்பாலஜி வெச்சு மட்டும்தான் இது வந்து அக்யூட் கிரானிக் லிம்போசைடிக் மோனோசைடிக்னு சொல்றதோட மைலோ ப்ராலிஃபரேட்டிவ் டிசார்டர் அப்படினு கொடுக்கிறது நல்லது. சோ இப்ப ஸ்மியர் ஸ்டடி இதுக்கு நாம கொடுக்க போறது வந்து என்ன போடுவோம், ஸ்மியர் ஷோஸ் அனீமியா, WBC ஷோஸ் லியூகோசைட்டோசிஸ், இன்கிரீஸ் இன் நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் லார்ஜ் இமேச்சூர் செல்ஸ், பிளேட்லெட் கவுண்ட் அடிக்வேட், suggestive of myeloproliferative neoplasm or myeloproliferative disorders, advise immunophenotypic appdin kuduthengana flow cytometric analysis vechi confirm panni uridiyaakka podu unga file complete aagum. So in the completion of the file varapodu vandu neenga appdiye vandu 3-4 file vechi neenga vandu id academic vandu naanga teaching pannalanaala unga colleagues kuda neenga vandu id vandu teach pannalam. So iniki vandu naanga vandu interpretation of the RBC platelet histogram and interpretation of the WBC scatter plot vandu neenga paathu naaliki vandu thirupi sandhikalam. Main troubleshooting of the hematology analyzer naaliki kadasiyana naal concluding date ide 2 to 4. Ipo vandu we will have discussion.